మద్యం సేవించడం ఆరోగ్యానికి హానికరం. పొగ త్రాగడం క్యాన్సర్ కారకం మరియు ప్రాణాంతకం. ఈ చిత్రంలోని పాత్రలు గాని సన్నివేశములు గాని ఎవరిని ఉద్దేశింపబడినవి కావు, కేవలం కల్పితం. అందరికీ అర్థం అవడం కోసం అన్ని పాత్రలను తెలుగులోనే మాట్లాడించడం జరిగింది. சொந்த பூமி மாதிரி திமுற அழிஞ்சீங்களடா. இன்னையில இருந்து இந்த கல்கத்தா என்னோட கண்ட்ரோல்ல வந்துடுச்சுடா. கூப்பிடுறவங்க தலைவன கூப்பிடறாந்த நாயக்க அவங்கிட்ட சொல்லுங்கடா, அண்ணா டாக்ஸி சேர்த்து எங்க எல்லாரையும் கெட்டி வச்சு கொல்ல போறா, வந்து காப்பாத்துங்கன்னு கத்துங்கடா. எங்கடா உங்க தலைவன், கூப்பிடுங்கடா. கூப்பிட தேவையில்லடா. இந்த கல்கத்தாவை காப்பாத்த காளிதேவி இருக்க மாதிரி எங்களை காப்பாத்த நாயக் இருக்காரு. வருவார் இதுக்கு மேல டைம் இல்ல, வரப்போறான். Only gonna save them.
எனக்கு துரோகம் பண்றவங்கள கூட நான் மன்னிச்சிருவேன், ஆனா என் ஆளுங்க மேல கை வச்சா சாவடிச்ச. இந்த கொலைகளுக்கு அப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? உங்க கேள்விக்கெல்லாம் பதில் எங்க சார் சொல்வாரு. சினிமாக்கு டிக்கெட் வேணும்னு சொல்லிடுறேன், ஆனா சினிமாக்கு வர முடியும். அரே மேரிமா, இங்க ஒருத்தர் 70mm டால்பி டிஜிட்டல்ல சினிமா கட்டிட்டு போயிருக்கான் சொன்னா புரிஞ்சுக்க சார். என்னையா பேச முடியும் சார்? அப்புறம் பேசுறேன், கொஞ்சம் போன வைக்கிறியா? என்னையா சார், பிரஸ்காரங்க சரமாரியா கேள்வி மேல கேள்வி கேக்குறாங்க, அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுங்க? அவங்களுக்கு புதுசா என்னையா சொல்ல போறோம்? போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன தூங்கிக்கிட்டு இருக்கா, குற்றவாளிய ஏன் இன்னும் பிடிக்கலன்னு கேட்க போறாங்க. அவங்கள தீவிரமா வல வீசி தேடிக்கிட்டு இருக்கோம்னு நாம சொல்ல போறோம். அவங்க வாய்க்கு வந்தபடி கேப்பாங்க, நாம காதல வாங்காம நிக்க போறோம். இதெல்லாம் ரொட்டீன் தானையா? எல்லா பாடிஸையும் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சிரு. என்ன தனலட்சுமி, ரொம்ப கோபத்தில் இருக்கார் போல இருக்கு. ஆமா சார். சாரி சார், அங்க நடந்த சம்பவத்தை பார்க்கும்போது உங்க பிரதர் அங்க சில பேரை கட்டி வச்சு அடிச்சிருக்காரு. அவங்கள ஒரே ஒருத்தன் தான் உங்க பிரதரையும் அவருடைய ஆட்களையும் மரணாடி அடிச்சிருக்கான். சில பேரை கத்தியால குத்திருக்கான், சில பேர் எலும்புகளும் நொறுக்கிருக்கான். ஆனா உங்க பிரதர் மட்டும்தான் பாயிலையும் காதலையும் ரத்தம் கக்கி ரொம்ப பரிதாபமா கேவலமா செத்து போயிருக்காரு. எனக்கு தேவை என் தம்பி எப்படி சத்து போனாங்க காரணம் இல்ல. அவனை கொலை பண்ணவன் அவன் எங்க இருந்தாலும் கண்டுபிடிங்க, அவனை என் கையாலே வெட்டி போடணும். அவனுக்கு வேணும் வேணும், அவனை திருநெல்வேலி அல்வாபா போய் கீழ நின்னு வாங்கிட்டு வந்து அவங்ககிட்ட குடுக்கறதுக்கு என்ன நடத்திட்டு இருக்கான்? என்னுடைய இந்த போன்ல இன்கமிங் கால் எப்ப வரும், எதுக்கு வரும்னு முன்னாடியே சொல்ல முடியாயா? அது எப்படி சார் தெரியும்? போன் வந்தாதானே தெரியும். அதான் அவன் கொண்ட பிறகுதானே போலீஸுக்கே தெரிய வருது. ஹாய், குட் மார்னிங். இந்தாங்க எல்லா பாடிஸோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். இந்த கொலைகளை பண்ணவன் பெரிய பலசாலியா இருக்கணும். என்னோட அனுமானம் அவனுக்கு 25 வயசு. அவன் வெறித்தனமா அடிச்சிருக்கான். அவன் அடிச்ச அடியில எல்லாருக்கும் போன்ஸ் நொறுங்கி போச்சு. அவன் யாரும் நீங்க தான் கண்டுபிடிக்கணும். 120 கோடி பேர்ல பவர்ஃபுல்லா இருக்கிற ஒரு 25 வயசு இளைஞன இந்த ஆதாரத்தை வச்சு எப்படி தேடுறது? என்ன கேட்டா எனக்கு எப்படி சார் தெரியும்? நானே கண்டுபிடிக்கிறேன். அவ எந்த ஸ்ட்ரீட்ல இருந்தாலும் சரி, எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் சரி கண்டுபிடிக்கிறேன். எங்கடா இருக்க நீ?
பைக்ல போகும்போது ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வந்தா உன்னை இறுக்கி கட்டுப்பிடிச்சுக்க சொன்னாங்க. அப்புறம் எனக்கு வெக்கமா இருக்கு, எனக்கு கடுப்பா இருக்கு. உங்க அம்மா பிளான் பண்ணி அனுப்புனா மயங்கறதுக்கு நான் ஒண்ணும் வாங்கா கிடையாது. செர்ரி போங்கறல்ல. என்ன சரஸ்வதி பயங்கரமா படிக்கிற போல இருக்கு? ஒண்ணும் இல்லைங்கய்யா, இங்கிலீஷ் கத்துக்கலாமா? புரூட்டல்னா எனக்கு சின்னயா? ரொம்ப கொடூரம் அர்த்தம். புரியுற மாதிரி தமிழ்ல சொல்லுங்கய்யா. நீ இங்கிலீஷ் மட்டும் இல்லடி, தமிழையும் கத்துக்கணும். பேப்பரை திறந்தாலே கொலை. போய் வேலையை பாரு. மா டிஃபன் வை 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 வை. இப்படி அவசரப்படுத்துறதுக்கு பதிலா காலையில சீக்கிரமா எந்திரிச்சு ரெடி ஆகலாம்ல. உங்க மாமா தானடா சிஇஓ, அவருக்கு போன் பண்ணி ஆபீஸ் ஒரு மணி நேரம் லேட்டா வருவேன்னு சொல்லு முதல்ல. அத சொல்றதுக்கு தான் ட்ரை பண்றேன். போன் எடுத்தா தானே? போன மேல வச்சுட்டு போயிட்டாரோ. அவன் பொழுது விடிஞ்சதுல இருந்து கீழே வரலையே. அப்படியா மாமா? அட என்ன மாமா, பொழுது விடிஞ்ச பொத்திக்கிட்டு இருக்கீங்க, குளிரா இருக்கா? பயமா இருக்கு. பயமா? ஆபீஸ்ல எவனாவது கேட்டா ஊருக்கு போயிட்டேன்னு சொல்லு, நம்மள அண்ணா செத்து போயிட்டேன்னு சொல்லு. என்ன மாமா அது, அநியாயமா இவ்வளவு பெரிய பொய்யா? நடந்த உண்மையை சொல்ல முடியாது. என்ன உண்மை சொல்லுங்க கேப்போம். கம்பெனி கொடுத்த கார்ல ஆனந்தமா ஆபீஸ் போயிட்டு இருக்கும் போது சடனா ஒரு போன் வந்தது. ஹலோ, மேரேஜ் புரோக்கர் அமைச்சிருந்த உங்க போட்டோ என் தங்கச்சிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க வந்து ஒரு தடவை பொண்ண பாருங்க, பிடிச்சிருந்தா மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். அதுக்கு என்ன, இப்பவே வரேன். பொண்ணுக்காக வருஷக்கணக்கா காஞ்சி போயிருந்தேன். எனக்கு போன்ல அப்படி சொன்னதும் பாலைவனத்துல பிஸ்லரி வாட்டரே கிடைச்ச மாதிரி இருந்தது. லைஃப் டேர்ன் ஆக போதுன்னு யூ டர்ன் அடிச்சுக்கிட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு போனேன். டேய் பாயில பீடு என்ன துப்பிடுங்க. ஏய் இந்த கத்தியெல்லாம் கீழே போடுங்கடா. லாங்குவேஜ் பாடி லாங்குவேஜ் எல்லாம் மாத்திடுங்க. நாம ரவுடிங்னு வெளிய தெரிய கூடாது. மாப்பிள சாஃப்ட்வேர் இன்ஜினியர், நாமளும் சாஃப்ட்வேர் தான் இருக்கணும். புரிஞ்சுதா? புரியுதுண்ணா. ஹேர் ஸ்டைல் பாடுடி ரொம்ப சூப்பரா இருக்குல்ல, பாக்க நம்ம ஆரியா மாதிரி இல்ல? போட்டோலயும் இவ்ளோ அழகா இருந்தா நேர்ல எப்படி இருப்பாரு? மாப்பிள்ள வருவாருன்னு பார்த்தா மாப்பிள்ள அப்பா வந்திருக்காருண்ணா. வணக்கங்க. தம்பி வரலீங்களா? எந்த தம்பி? சின்ன தம்பி பிரபு, பெரிய தம்பி சத்யராஜ். கேட்டது மாப்பிள்ள தம்பி, அது சூப்பர் ஸ்டார் நடிச்ச படம். நான் சொல்ல வந்தேன் நீங்க புரிஞ்சுக்கல. புரிஞ்சு பொண்ணு வர சொல்லுங்க. ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கா, என்ன பண்றது? சரி அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். மாமா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கமா? நீ வேற மாமா மாமா உயிர் வாங்கிட்டேன். நீ உக்கார்மா. பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்ச தம்பிக்கு பிடிச்ச மாதிரி வந்ததுல இருந்து தம்பி தம்பி போயிட்டு. பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு. என்கிட்ட பர்சனலா ஏதாவது பேசணும்னு ஆசைப்பட்டேன், தாராளமா பேச. பர்சனலா மாப்பிள்ள கிட்ட பேசலாமே தவிர மாப்பிள்ளையோட அப்பா கிட்ட எப்படி பேசுறது? நீ என்ன பத்தி தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. மாப்பிள்ளையும் நான் தான், கல்யாணமும் எனக்கு. அப்ப இந்த போட்டோ அதுவும் என்னோட தான். சிச்சி, இவனு போய் ஆசையான்னு சொல்லிட்டேன். டீனேஜ்ல எடுத்த போட்டோ அமைச்சிட்டு வோல்டேஜ்ல பொண்ணு பக்கம் வந்திருக்கேன். நீ கொஞ்சம் காலமே முடிஞ்சு போச்சுடா. என்ன ஆயிடுச்சு?
ஜானில ஹீரோ யாரு? ரஜினிதான். அதிகப்படுறாங்க. சிட்டியில கிண்டி பாபுவை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க. இங்க அடிச்சுக்கிட்டா எல்லா பொருளும் உடஞ்சு போயிடும். அதனால ஒய்எம்சி ரோடுக்கு போயிடும். நான் ஒரு ஆளு, நீங்க 20 பேரு. கற்கால தமிழ்ல இருந்து கம்ப்யூட்டர் தமிழ் வரைக்கும் இருக்கிற கெட்ட வார்த்தைகளை எனக்கு மெசேஜ் அனுப்புறானுங்க. ரொம்ப டீப்பா போய் என் பாட்டு முப்பாட்டெல்லாம் இழுக்கிறானுங்க. எனக்கு தெரியாம இவ்வளவு எல்லாம் பண்ணிருக்கீங்களா? அது சரி, சின்ன வயசு போட்டோ வந்து இப்ப பொண்ணு பாக்க போறீங்களா? தப்பு இல்ல. இதை விட பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன? அந்த கிண்டி பாபோட பேரை யூஸ் பண்ணிட்டேன். தெரிஞ்சதுனா என்ன கண்டிப்பா போட்டு தள்ளிடுவான். உங்க பயம் எல்லாம் கிண்டி பாபு மேலதானே? வாங்க, அவன் வீட்டுக்கு போலாம். நெருப்பு தெரிஞ்சா தொடக்கூடாது, ரவுடியும் தெரிஞ்சா அந்த பக்கமே போக கூடாது. போவேன் உங்களுக்காக. வாங்க போலாம். ஹலோ, இங்க பாரு பாபு சார பாக்க. அண்ணா செட்டில்மெண்ட்ல இருக்காரு, வெயிட் பண்ணு. ஓகே. நாங்களே பெரிய 420 முள்ள மாதிரி பசங்க, எங்க எடுத்து ஆக்கிரமிக்கலாம் பாக்குறியா? என் பேரையோ என் ப்ராப்பர்ட்டியோ டச் பண்ணணும்னு நினைச்சா வெட்டி போட்டு. கோபுரார் பின்னாடி எனக்குறாங்க. சென்னையில இருக்கிறவங்களுக்கு கிண்டி பாபு பேரை யூஸ் பண்றதுக்கு உரிமை இல்லையா? பப்ளிக் மத்தியில அவருக்கு கிரேஸ் இருக்கு, மக்கள் மத்தியில அவருக்கு செல்வாக்கு இருக்கு. அதான் யூஸ் பண்ணாரு, தப்பா? பாபு சாரோட பேரும் ஃபேமஸ்.
சின்ன வயசுல எல்கேஜி சீட் வேணுமா, பாபு சார் பேரை யூஸ் பண்ணா கிடைக்கும். பெரியவனாலதுக்கு அப்புறம் காலேஜ் சீட் வேணுமா, அப்பவும் பாபு சார் பேரை யூஸ் பண்ணலாம். அவ்வளோயே, சென்னைக்கு செம்பரம்பாக்கம் தண்ணி எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி கிண்டி பாபு சாரோட பேரும் முக்கியம் இல்லையா மாமா? என்னடா ஸ்க்ரூ ஏத்துறியா பெரியப்பா? என்னப்பா அவன் பேசட்டும் பேசட்டும். நீ சொல்லு தம்பி. பக்கத்துல இருக்க இவங்களுக்கு தெரியல சார், பப்ளிக் மத்தியில உங்க பவர் என்னன்னு. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட படத்துக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் இவங்கல்ல யாருக்காவது கிடைக்குமா? கிடைக்காது. ஆனா எனக்கு கிடைக்கும், ஏன்னா நான் பாபு சார் பேரை யூஸ் பண்ணுவேன். நம்ம பாபு சார் பேரை யூஸ் பண்ணா போலீஸ்கார மாமூல் கேட்க மாட்டான், டிராபிக்ல ஆர்சி புக் கேட்க மாட்டாங்க, பங்க்ல காசு கேட்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட பவர்ஃபுல் பேரை யூஸ் பண்றதுல என்ன தப்பு இருக்கு? நீ என்னடா சொல்ல வர, பஸ்ல கிடைக்கிற 30 ரூபா டோக்கன் மாதிரி என் புள்ள பேரை எங்க பார்த்தாலும் யூஸ் பண்ணிட்டு இருப்பியா? பெரியப்பா என்னப்பா அப்பப்ப இந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட பேசினாதான் மார்க்கெட்ல நம்ம வேல்யூ என்னன்னு தெரியும். கரெக்ட்டா சொன்னீங்க சார். சார் இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்க கூட ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? மாமா எடுங்க. இது வரைக்கும் பேரை யூஸ் பண்ண, இப்ப போட்டோவை யூஸ் பண்ண போறியா? நீங்க சும்மா இருங்க, கை போடுங்க சார். அடுத்து அண்ணா காலேஜ் போயிட்டு வரேன். உங்க சிஸ்டரா சார்? ஆமா மாமா. அவங்க கூட ஒரு போட்டோ. கரெக்ட்டா கூட ஷாக் குடுக்குறியே, அந்த பொண்ணு கூட இல்லடா போட்டோ. சும்மா செல் ஒர்க் பண்ணலடா, ஆஃப் ஆயிடுச்சு. ஆஃப் ஆயிடுச்சு என்னடா? கொழுப்பு ஏறி போச்சா? வயசு பொண்ணு கூட போட்டோ எடுக்கணும்ங்கறீங்க? போட்டோ எடுக்கிறதுனால என்ன பப்ளிசிட்டி ஆகும்? போஸ்டர் ஒட்டுவானுங்க ஊரெல்லாம் நாரும். நீ பாத்துக்கிட்டு இருக்கும்போது உன் காதல பாம்பு விடுறானுங்க. நீ காலேஜுக்கு போமா, போ. Lone Ranger at Tamil Rockers. சார் இந்த காலேஜ் எந்த காலேஜ் தோ உங்களுக்கு? நம்ம வந்த வேலைய விட்டுட்டு தமிழ்ல பண்ணிட்டு இருக்கேன். அது இல்ல மாமா, அவங்க எந்த காலேஜ் தெரிஞ்சா நம்ம அந்த பக்கம் போக மாட்டோம். நம்ம பசங்க யாராவது போனாங்கன்னா பாபு சார் சிஸ்டர் படிக்கிற காலேஜ் அந்த பக்கம் போவாதீங்கடா. கரெக்டா சார்? கரெக்ட். B.Tech final year, Shreya Engineering College. சூப்பர். எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிரு. பின் கோடு, போஸ்டல் அட்ரஸ், ஹைட், வெயிட், ராசி, நட்சத்திரம் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிரு. என்னைக்காவது ஒரு நாள் நல்ல முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வருவானுங்க. என்ன சார் பேசுறீங்க நீங்க? என்ன பேசுறீங்க? பாபு சார பாக்க வந்தனா அவர் தங்கச்சி தள்ளிட்டு போற மாதிரி பேசுறீங்க. என்ன மாமா நம்ம நம்ம பேசிட்டு இருக்க? நீ எங்க பேசிட்டு இருக்க? பாபு சார் வீட்டுக்கு வந்து பாபு சாரோட தங்கச்சி மத்திய பாபு சார் தங்கச்சி மத்திய அவர்கிட்ட பேசணும். பாய மூடு. சார் யார் என்ன சொன்னாலும் நான் உங்களோட பெரிய ஃபேன் சார், அது உங்களுக்கு புரியுதுல்ல? பேச்ச வச்சு மனுஷங்களையும் அவங்க கண்ணை வச்சு கேரக்டரையும் இட போட்டு வந்தா நீங்க கிரேட் சார். நீ எப்ப வேணாலும் என்ன வந்து பாக்கலாம். தேங்க்யூ சார். ஒரு சின்ன ரெக்வஸ்ட், எங்க மாமாவை யாரும் மிரட்டி பயமுறுத்த வேணாம்னு சொல்லுவீங்க சார். அவங்கள நான் பாத்துக்கிறேன், நீ போ. தேங்க்யூ சார். சார் நீங்க ரொம்ப நல்லவன் சார். என்னாச்சு மாமா, வாய்ஸ் வரல போயிடுச்சா? வாய்ஸ் என்ன, உயிரே போன மாதிரி இருந்துச்சு மாப்ள. அந்த பொண்ணோட போட்டோ எடுக்கணுங்கிற அட்ரஸ் கேக்குற வெட்டி போட்டுவானுங்க அவங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, நான் லவ் பண்ணுவேன். என் புத்திய செருப்பாலே அடிக்கணும். இங்கே திருப்புற அந்த பொண்ணோட காலேஜ். மது உன்னை இவ்வளவு நாள் நான் ப்ரொபோஸ் பண்ண, நீ என்ன ரிஜெக்ட் பண்ணிட்ட. இப்ப நீ என்கிட்ட ஐ லவ் யூ சொல்லன்னா நான் மேல இருந்து குதிச்சிடுவேன். சொல்ல போறியா இல்ல குதிக்கட்டுமா? இத பாருமா மது, அவன் யோசிக்கிறதுக்கு டைம் இல்ல. ஐ லவ் யூ சொல்லிடுமா இல்லன்னா அவன் கீழே குதிச்சிடுவான். அவன் ஒரு தடவை குதிச்சா டிவி காரங்க 100 தடவை குதிச்ச மாதிரி ரிப்பீட் பண்ணி காலேஜே மூட வச்சிருவாங்க. டிவி காரங்க தான் இல்லையே. டிவி கேமரா எல்லாம் எதுக்குமா? செல்போன்ஸ் இருக்குல்ல, ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. சொல்லிடுமா? நீங்க சும்மா இருங்க சார். கண்டவனும் மேல இருந்துகிட்டு காதல் பண்ணியே தீரணும்னா ஒத்துக்க முடியுமா? டேய் மரியாதையா சொல்றேன், கீழே இறங்கி வாடா. கீழே இறங்கிறதுக்கு தான் லவ் பண்ண சொன்னது. ரொம்ப லேட் பண்ணாத, ஐ லவ் யூ சொல்லிடு இல்லன்னா உன் பேரை சொல்லிட்டு மேல குதிச்சிடுவேன். கவனிச்சியா? உன்னை விட அவன் பெரிய கிறுக்கு தான் ப்ராப்ளம் இருக்கு. என்ன விட கிறுக்கு எவனும் கிடையாது. எனக்கு என்ன வேணுங்கிறது முக்கியம். மது இவனுக்கு ஐ லவ் யூ சொல்லக்கூடாது. ஐ லவ் யூ சொல்ல சொல்லி மிரட்டவன பாத்திருக்கேன், ஆனா இவன் சொல்ல கூடாதுங்கறான். இவன் ஏதோ டிபிக்கலா இருக்கான். இப்ப என்னமா பண்றது? ஒரு தடவை ஒதுக்கிட்டா இன்னொருத்தன் போய் சேர்ந்துருவான். நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாதமா, நீங்க அவ்வளவு டென்ஷன் பண்ணாம இருங்க. டேய் உங்க ரெண்டு பேரும் யார் மேல போறது யார் கீழே வர்றதுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. என்ன பிரதர், டெண்டர நான் போட்டா கான்ட்ராக்ட நீ எடுத்த மாதிரி நான் உங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கல, நீ எதுக்குப்பா நடுவுல? என்னடா ட்ரை பண்றது? ஸ்விட்ச் ஆஃப் பண்ண போனுக்கு ட்ரை பண்ணாலும் ஒண்ணுதான், பண்ணலனாலும் ஒண்ணுதான். நீ ஓவர் ஆக்டிங் நிறுத்திட்டு கீழே இறங்கு. உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்றேன். என்ன உண்மை அது? நீ கீழே இறங்க, அப்புறம் சொல்றேன். சரி வா. முடிஞ்சு போச்சு, அவனை என்னமோ சொல்லி கவுத்திட்டான்.
என்ன உண்மை சொல்ல போற? காதலுக்காக யார வேணாலும் மிரட்டலாமே தவிர காதலிக்கிற பொண்ணை மிரட்ட கூடாது. அந்த பொண்ணு ஏல நீ விலகி போயிடு. என்னது இதுதான் நீ சொல்ல வந்த உண்மையா? பிரதர், அவங்க அண்ணன் பாபுவை பத்தி உனக்கு தெரியாது. பெரிய மட்ட பாட்டி, உன்னால தாங்க முடியாது, புரிஞ்சுக்க. அப்ப நீ எப்படி தாங்குவ? அவனாலதான் என்ன தாங்க முடியாது. நீ முதல்ல போய் நல்லா படி, அதுக்கப்புறம் எல்லாம் உனக்கே புரியும். அந்த பொண்ணு பாக்க போறோமா? என்னங்க இது, இவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கேன், மட்டும் தானே எதிர்பார்க்கறேன். இருங்க மாமா, என்னங்க நீங்க எதுவும் தப்பா நினைக்கலன்னா ஐ திங்க் ஐ லவ் யூ. என்னங்க நீங்க பதில் சொல்லாம போறீங்க? எங்க அண்ணன் பதில் சொல்வான். மாடிக்கு போய் நம்ம மது அவன லவ் பண்ண கீழே வந்து செத்துறன் பயமுறுத்தி இருக்கா? அப்படி சொல்லல பெரியப்பா. நீ ஒன்னும் பேசாதமா, விஷயம் அதுதானே. இது வரைக்கும் உன்ன கேக்காம உன் பேரை யூஸ் பண்ணா, இப்ப குடும்பத்தையே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை இப்படியே விட்டோம்னா இப்ப லவ் பண்ணு சொன்னவன் நாளைக்கு குடும்ப நலத்துல வாங்குவான். என்னடா வாயில வாழப்பட மாட்ட மாதிரி கம்பன் இருக்க? அனுப்ப புரியா என்ன குடும்பம் நடத்த? சரி அவனே கேளு. சரி, நடந்ததெல்லாம் கிட்ட சொல்ல. அவங்க கிட்ட கூட சொல்லட்டுமா சார்? தேவையில்லை. ஒருத்தர் லவ் பண்ணலன்னா கீழே விழுந்து செத்து போயிடுவேன். என் தங்கச்சியை மிரட்டிருக்கான், அப்ப உயிரை பணைய வச்சு செரி காப்பாத்திருக்கான். யார சொல்ற? அவனைய? கிடையாது, தங்கச்சிய. எங்க நான் உங்ககிட்ட க்ளோஸ் ஆயிடுவனோங்கற ஜலசில இவங்க எல்லாரும் என்ன மாட்டி விட பாக்குறாங்க. அதுக்கு உங்க அழகான தங்கச்சியை கூட யூஸ் பண்ணிக்கிறாங்க சார். என்னடா நீ எங்கள உன்ன பத்தி யார் என்ன சொன்னாலும் நம்ப வேண்டியதுனா எனக்கு உண்மையில நம்பிக்கை இருக்கு. தங்கச்சிய காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ். போயிட்டு வா. நீங்க ரொம்ப நல்லவர் சார். மாமா, புகழ்ச்சி மனுஷன் மயக்கம்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா ஃபேமிலியே சுருட்டுன்னு இவ மூலியமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏற்கனவே கடுப்புல இருக்கேன், அனாவசியமா வெறுப்பேத்தி பின்னாடி. அவனுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் சொல்றேன், அவன் தங்கச்சிக்கு ஒரு ஸ்கிரிப்ட் சொல்றேன், உன்ன என்னால புரிஞ்சுக்கவே முடியல மாப்ள. அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சா போட்டு தள்ளுவாங்க மாப்ள. அப்ப தெரியாம பாத்து. என்ன இங்க வேடிக்கை? போங்க போக போங்க, அவங்க சீட்ல போய் உட்காருங்க போங்க. என்னமா இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், கூப்பிட்டியாமா? கத்துனேன். அவன் எங்க? ஓ, அவனாமா? நேத்தே அவன் ஃப்ரெண்ட்ஷிப் நான் கட் பண்ணிட்டேனே. நீ அவனை கட் பண்றதுல எனக்கு தேவையில்ல. அவன் என்கிட்ட வம்புக்கு வரது கட் பண்ண சொல்லு. 10 மினிட்ஸ்ல அவனே வந்து என்ன லவ் பண்ணலன்னு சொல்லணும். அப்படி சொல்லல, ஒண்ண போட்டு தள்ளிடுறேன். என்ன சார் அந்த பொண்ணு இவ்வளவு காலமா திட்டிட்டு போகுது, அதுக்கு போய் சந்தோஷப்படுறீங்க? சுனாமி வருதேன்னு பயந்துட்டு இருந்தவனுக்கு சைக்ளோனோட போயிடுச்சு, சந்தோஷப்படு போ. இந்த பொண்ணு லவ் பண்ணலன்னு தெரிஞ்சிருச்சு, அவனையும் இதுல இருந்து கட்டி விட்டுட்டேன்னா நாம ஒரு வழியா நிம்மதியாயிடலாம். கோல்டு காஃபி சாப்பிடற நீங்க இந்த மாதிரி ஹாட் டிஷன் எடுக்கிறது தப்பு. ஹலோ, யார் நீங்க? என்ன பேசுறீங்க? டாபிக் உங்ககிட்ட பேசினாலும் டிஸ்கஷன் அவங்கள பத்தி. டாபிக் அவள பத்தி இருக்கும்போது அவகிட்டே சொல்லாமே. அவங்கள பார்த்து பேசினா மனசுல காதல் பொங்குதே. என் உயிரை காப்பாத்திட்டேன், இந்த உதவியை மறக்கவே மாட்டேன். ஏன் நின்னுட்ட? அந்த பொண்ணு கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு மறுபடியும் என்னடா சொல்றேன். ஹலோ, நீங்களும் கேட்டா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க பாருங்க, காதலர்களையும் தொழிலாளர்களையும் கஷ்டப்படுத்தின எந்த தேசமும் உருப்பிட்டதில்ல. அழகா இருக்கிற நீங்க காதல மதிங்க, மிதிக்காதீங்க. லவ் பண்றவன் லவ் வேண்டாம்னு சொல்றானா ஏன் சொல்றான்னு யோசிங்க. அமைதியா உட்காந்து யோசி. வரட்டுமா?
இதுக்கு மேல அந்த பொண்ணை நீ லவ் பண்ண மாட்டல. அழகான பொண்ணை அவாய்ட் பண்ண முடியுமா? நமக்கு கிடைச்ச தகவலை வச்சு என்கொயரி பண்ணதுல வீரூபாயை கொலை பண்றதுக்கு முன்னாடி பட்டேல் ஒருத்தனை கடத்திட்டு போயிருக்காங்க. பட்டேல் தான் கொலை பண்ணிருப்பானா சார்? வாய்ப்பே இல்லை. ஏன்னா இவ்வளவு புரூட்டலா கொலை பண்ணவனை சாதாரண ரவுடிங்க சார் எப்படி கிட்னாப் பண்ண முடியும்? இவங்களுக்கெல்லாம் தலைவர் வேற எவனும் இருக்கான் சார். உள்ள இது கிடைச்சது சார். இவங்க நெக்ஸ்ட் டார்கெட் தமிழ்நாடு. இவ அக்கவுண்ட்ல இருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருத்தனுக்கு பணம் அனுப்பப்பட்டிருக்குன்னா குற்றவாளி நிச்சயமா தமிழ்நாட்டில் தான் இருக்கும். ஹலோ தம்பி, இந்த மாதிரி ஆளுங்களுக்கு பணம் போடாதீங்க. இவங்களை பத்தி தெரியுமா உங்களுக்கு? இப்படி பரிதாபமா நம்ம கிட்ட வந்து பிச்சை எடுத்து டெய்லி 10 ரூபாய் இன்ட்ரெஸ்ட்க்கு ஃபைனான்ஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கிறானுங்க. சிட்டிக்கு வெளியே பெரிய பெரிய இடங்களை வளைச்சு போட்டு ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றானுங்க. அதெல்லாம் கூட சைட் பிசினஸ் தான், இதான் அவங்களுக்கு மெயின் பிசினஸ். புரிஞ்சுதுங்களா? அவங்க கிட்ட நீ ஏதாவது ஃபைனான்ஸ் வாங்கிருக்கியா? சேச்சே, சிக்னல்ல நிக்கிற டைம்ல ஜெனரல் டாபிக் எல்லாரும் சொல்றதா நானும் சொன்னேன். எல்லாரும் நினைக்கிறது நீ எல்லார்கிட்டயும் சொல்லாத. ஓகே சார். உடம்பு இவ்ளோ சுடுதேடா, இந்த டைம்ல ஏன்டா பிச்சை எடுக்க வந்த? எங்க உடம்புக்கு என்னன்னாலும் நாங்க பிச்சை எடுத்தே ஆகணும். இல்லாட்டி கொண்டு போட்டுருவாங்க. தாசு ஜொரமா? அப்போலுக்கு போலாமா? ஜொரம், தலைவலி, இருமல் எல்லாம் உயிரோட இருக்கும் போதாண்டா, செத்து போட்டா வராது. நீங்க செத்தாலும் புழைச்சாலும் எனக்கு தினசரி 100 ரூபாய் வந்தாலும் நீங்க யாரும் உயிரோட. இதை விட கொடுமே, பிறந்த குழந்தைன்னு கூட பார்க்காம கண்ணு புடிச்சு. என்ன பண்றாங்க? என்னடா சொகுசா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு நைட் டியூட்டியா? தின்றது 3 வேளை தின்றீங்க, கலெக்ஷன் 1 வேளை மட்டும் தான் தரீங்க. பிச்சை போறவனுக்கு நோட்டா போடலாம்ல, சில்லறையா போட்டு தொலைறானுங்க. இத எண்றதுக்குள்ள உயிர் போகுது. 1ஆம் தேதி வந்துட்டாலே லட்சுமி தேவி நம்ம வீட்டுக்கு வந்து கண்ணா பின்னான்னு டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். இருக்கும் சீப்பா இந்த சில்லறை தேவைதானா? அம்பானி பணம்னாலும் சரி, ஆண்டி பணம்னாலும் சரி, மார்க்கெட் ரேட் ஒண்ணுதான்டா. 100 ரூபாய் நோட்டுக்கு 100 ரூபாய் தான்டா மதிப்பு. ஆனா 100 ரூபாய் சில்லறைக்கு 110 ரூபாய் மதிப்பு. சில்லறையை பத்தி உனக்கு தத்துவம் சொல்லட்டுமா? இன்னைக்கு 4 தான், நாளைக்கு 50 பைசா, நாளைக்கு 1 ரூபாய். இந்த கணக்கில மாசத்துக்கு எவ்வளவு வரும் சொல்லு பாப்போம். அத கணக்கு போடுறதுக்கு உன் கையில இருக்கிற கால்குலேட்டர் பத்தாது, இங்க இருக்கிற சாக்கு பத்தாது. இதுல இருக்கிற இன்கம் தெரிஞ்சுக்கிட்டா தாவூத் இப்ராஹிம், சோட்டா ராஜன் வெளிநாட்டுல பண்ற மாபியா பிசினஸ் விட்டுட்டு இந்த பிச்சை எடுக்கிற தொழிலுக்கு வந்துருவாங்க. எப்படி இருக்கு டாடி என்னோட ஸ்டைலு?
பத்து கோடி ரூபாய் பட்ஜெட்ல நயன்தாரா உனக்கு ஜோடியா போட்டு படம் எடுக்கிறேன்டா அவனை. பிச்சை எடுக்கிற நம்ம பசங்க பார்த்தாலே உன் படம் 100 நாள் ஓடும். நீ வேணா நடி, நல்லவனா நடிக்கணும். நான் வில்லனா பண்றேன், அப்ப ரேப் பண்ணலாம், மர்டர் பண்ணலாம், செம்ம ஜாலியா பண்றது கூட தானே. ஆனா சினிமால ரசிக்கிறாங்க. வேதனையா இருக்கா? நீங்க பச்சை குழந்தைங்க கண்ணுல கள்ளிப்பால ஊத்தும் போது அவங்க எவ்வளவு துடிச்சிருப்பாங்க. இதுக்கு மேல உனக்கு மரியாதை இல்ல, என் பிள்ளைய விட்டுரு. அது சரி, அநாதைங்களுக்கு எல்லாம் ஆதரவு கொடுக்கறதுக்கு நீ என்ன மதர் தெரசாவோட மறு அவதாரமா? இவங்கிட்ட இந்த முத்து பாண்டி பத்தி சொல்லு. இவனுங்களை பத்தி சொல்றது என்னன்னா, இது சில்லற பசங்க, சின்ன குழந்தைங்க கைய காலெல்லாம் வச்சு பிச்சை எடுக்க வச்சு பழப்பு நடத்தி நிக்கிறானுங்க. நீ வேற சின்ன வயசு சிரிஞ்சி மரியாதை, வீட்டுல போய் ஏதாவது வீடியோ கேம் விளையாடு. இவனை வெட்டி வீசுங்கடா. அம்மாவோட மடியில ஆசையா விளையாட வேண்டிய பச்சை பிள்ளைங்க கண்ணு புடுங்கினது இந்த கைதான். பள்ளிக்கூடம் போய் படிக்க வேண்டியவங்களை அநியாயமா பிச்சை எடுக்க வச்சது இந்த கைதான். வாழ்த்துக்கள் சார். இது நான் செய்ய வேண்டிய வேலை இல்ல, நீங்க செய்ய வேண்டியது. மீடியாவா? எஸ், உண்மைதான். அமைச்சர் மீடியா காரங்கன தினமும் ஆயிரக்கணக்கான பேர் ரோட்ல போறீங்க. அதே ரோட்ல சின்ன குழந்தைங்க பிச்சை எடுக்கிறத பாத்துட்டு போறீங்களே தவிர அவங்களை பத்தி ஒரு நிமிஷம் கூட யோசிக்கிறது. டிஆர்பி ரேட்டிங்காக ஐஸ்வர்யா ராய்க்கு பையன் பிறக்குமா பொண்ணு பிறக்குமா எஸ்எம்எஸ் கான்டெஸ்ட் வச்சு மக்கள் பணத்தை பிடுங்குறீங்க. குடும்ப பிரச்சனை சொல்லி கள்ளக்காதல டிவியில காட்டி பரபரப்பாக்கி அதுல பணம் சம்பாதிக்கிறீங்க. ஆனா இந்த மாதிரி விஷயத்த கண்டுக்கிறது இல்ல. மீடியா பப்ளிக்காக இருக்கணுமே தவிர பப்ளிசிட்டிக்காக இருக்க பாருங்க. என்ன பத்தி பேசுறத விட்டுருங்க. சொசைட்டில நல்லது பண்ண நிறைய பேர் இருக்காங்க. எங்கேயோ ஒருத்தர் ஹார்ட் ஆபரேஷனுக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் தேவன பேப்பர்ல படிச்சு பணம் அனுப்புற நல்ல இதயங்கள் இருக்கு. அவங்க கிட்ட இவங்களை தெரிய வைங்க, இவங்களை காப்பாத்துங்க, இவங்க முன்னேறதுக்கு வழி செஞ்சு கொடுங்க. நான்
நாம இதுவரைக்கும் லிக்கர் மாஃபியா, ட்ரக்ஸ் மாஃபியா கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அதை விட கொடூரமானது ஹியூமன் மாஃபியா. குழந்தைகள், பெரியவர்கள், ஏழைகளை பிச்சை எடுக்க வைத்து சம்பாதித்துக் கொண்டிருந்த கொடூர கும்பலை தனது உயிரை பணையம் வைத்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்த இளைஞர் செர்ரிக்கு பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமாக வாழ்த்துக்கள் குவிந்தவண்ணம் உள்ளன. ஏன் நிறுத்திட்டீங்க? வெக்கமா இருக்கு. ஐயோ, நீங்க வெக்கப்பட்ட இன்னும் ஸ்மார்ட்டா இருக்கீங்க. என்ன திடீர்னு இங்க வந்திருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, செரியனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றான், கஷ்டப்படுறவங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்ப் பண்றான், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க தான் அப்படியே எங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணும். என்ன கொல்லாம விட மாட்டீங்க போல இருக்கு. ப்ளீஸ், உங்களுக்கு நடுவுல நான் வேற எதுக்குமா? நீயே டைரக்டா போய் சொல்லலாமே. ஏற்கனவே ஒரு டைப் திடீர்னு ரிவர்ஸ் ஆனாலும் ஆயிடுவான். எனக்கு கொஞ்சம் ஈகோ ஜாஸ்தி, அவனே எப்படியாவது வந்து சொல்ல சொல்லுங்களேன். உனக்கு ஈகோ அதிகமா? வெச்சுக்கறேன். உனக்கு ஈகோ அதிகம், எனக்கு பயம் அதிகம், அவனுக்கு திமிர் அதிகம். ஒன்னு பண்ணலாமாமா, இந்த லவ் ஸ்டோரி இதோட முடிச்சுக்கலாமா? ஜிலேபி. என்னம்மா? எனக்கு கோமா அதிகமா வரும். காரம் எதுக்கு முயற்சி பண்ற? சரி, என்ன உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? உங்களுக்காக தானே லவ் பண்ண பொண்ணே வேணாம். மறுபடியும் நீ அந்த பொண்ணை லவ் பண்ணி ஆகணும். என்னமாமா அது? வேண்டாங்கிறப்ப கட் பண்ணிட்டு வேணுங்கிறப்ப கனெக்ட் பண்ணிதுன்னா இன்டர்நெட்டா? என் ஹார்ட் பஞ்சரிக்காத மாப்ள. நீ ஏதோ அநாத குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணியா? அப்போதுல இருந்து நீ தான் ஃபிக்ஸ் ஆயிட்டாளா? வா வந்து கொஞ்சம் லவ் பண்ண. எங்க லவ் பண்றது? அவங்களை சேவ் பண்ணலாம். இவ்வளவு லவ் பண்ண மாட்டாளா? அந்த மாதிரி பொண்ணு எனக்கு வேணாமாமா. என்ன, எனக்காகவே லவ் பண்ற பொண்ணு தான் வேணும். என்ன விட்ட ஓர போயிட்டு இருக்க? நீ என்ன மக்கள் தொகை எம்ஜிஆரா இல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினி? ஆமா, இவன் கால விட ரெண்டு அவளை லவ் பண்ற. சரி, எனக்கு கொஞ்சம் ஈகோ அதிகம், போய் அவளையும் இங்க வர சொல்ல. ஈகோ அதிகமா? நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்த கேட்டியா? இல்லையே. ஏன் இல்ல? இதே டைலாக்தான் அந்த பொண்ணு சொல்லுச்சு. அது ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம சொல்றோம். சரி, நீ போய் லவ் பண்ணு. இது பாருங்க, இதுக்கு மேல என்னால இறங்க முடியாது, போய் அவளையே வர சொல்லுங்க. கொலை பண்ணிடுவேங்கறடா. லூசா விடுங்க. செத்து போயிடுவேன்றடா. இன்னும் லூசா விடுங்க. என்ன சார் இங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கீங்க? Lone Ranger at TamilRockers.net. ஐயோ, இதுக்கு சேர்றதுக்குள்ள எத்தனை பேர் உயிர் போதும்? ஜோடி நான்.
அடியே உந்தன் அருகில் நின்றால் காலம் போகாதடி, நீ விலகி செல்லும் நொடியை கூட இதயம் தாங்காதடி. இந்த விஷயத்தை அர்ஜென்ட் அண்ணகால பண்ணடா. நம்ம தங்கச்சி மேல எந்த தப்பு இல்லனா, பொற போட்டு போகணும் எந்த நாயா இருந்தாலும் மூஞ்சனக்குடா. நம்ம பொண்ணு மனசை கெடுத்துட்டான், அவனுக்கு இந்த அளவுக்கு தைரியம் வர காரணமே இவன் தான். என்னடா சொன்ன, பேச்ச வச்சு மனுஷனையும் கண்ண வச்சு கேரக்டரையும் எட போட்டுருவேன். நீ என்னத்தடா போட்டுடுவ, இப்ப உனக்கு வச்சா பாரு ஆப்பு. அவ இவனை புகழும் போது கேட்க முடியாம தவிச்ச, போதும் நிறுத்த சொன்னா. இப்ப என்ன நடந்து பாத்தியா, உன் தங்கச்சி வந்து அண்ணா எங்களை சேர்த்து வைனு உங்ககிட்ட கேட்க போறான். போட்டு என்னையே நம்ப வச்சு எனக்கே நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான். Hey!
இருந்தா இவன் பொசுக்குன டிஜிபிய போட்டு தள்ளிட்டா, அவரை நாம பாக்குறனாலே பத்து நாள் வெயிட் பண்ணுமேடா. ஏய், நம்ம பிளான் கேன்சல். அவன் பேக்ரவுண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அவன் பாக்குறதுக்குள்ளே நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடும்டா. கிடையாது. ஏதோ அதிர்ச்சியினால வந்த ஃபீவர் இது. பார்க்க கூடாது. ஏதாவது பக்கத்துல இருந்து பார்த்தா தலைய எடுத்து பார்த்து தொலைச்சோம். இதுக்கு எந்த மருந்து வேலை செய்யாது. மறந்துறணும். யாரு? என் புள்ளியவா? இல்ல இல்ல, பார்த்தது. சட்டப்பேரவை வளாகத்தில் இன்று டிஜிபி படுகொலை செய்யப்பட்டார். அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் முன்பாகவே அவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் என்றால், இந்த பாதக செயலை செய்தவர்கள் நக்சலைட்டுகளா அல்லது தீவிரவாதிகளா அல்லது வேறு அமைப்பை சார்ந்தவர்களா என்று போலீசார் தீவிர விசாரணை செய்து வருகிறார். நம்ம டைம் நல்லா இருக்கடா. நம்ம போன ஸ்பீட்ல ஏண்டா எங்க பொண்ண லவ் பண்ணனு கேட்டிருந்தா அந்த கண்ணு நம்ம பக்கம் திருப்பி இருப்பான். எந்த கண்ணு? ஏதோ ஒண்ணையா. வேலையில போன ஓனான வீட்டுக்குள்ள எடுத்து விட்டுக்கிட்டோம். நீ கிளம்பு. அண்ணா, காலையில நீ நல்லதான இருந்த, சடனா அப்படி ஃபீவர் வந்து. எல்லாம் நீ செஞ்ச வேலையாலதான். நான் என்ன பண்ணேன்? நீயே தோணும். தெரிஞ்சது எல்லாம் தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி இருக்கணும். நீ உள்ள போமா. உடம்பு ஜுரத்துல குதிச்சு போய் கிடக்கு. இப்ப இதெல்லாம் தேவையா பெரியப்பா? நான் லவ் பண்ற பையன் யாரும் தெரிஞ்சா அண்ணன் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாரு. அண்ணா, நான் லவ் பண்ற பையன் உங்க வெறித்தனமான யாரு? செரியா? அவன் மாவீர மாதிரி ரகலை சிறுத்தை புள்ளி. ஞாபகம் வச்சுக்க பெரியப்பா, உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே அவரை பிடிக்காது. நீங்க இப்படி பேசுறீங்கன்னா அண்ணா ரொம்ப வருத்தப்படுவாரு. என்னடா பாபு இதெல்லாம் இப்படி டார்ச்சர் பண்றா? நீ பேசாம உள்ள போமா ப்ளீஸ் பெரியப்பா. அண்ணா, உங்களை பாக்குறதுக்காக சரியா இங்க வந்து. என்ன சார் உங்களோட ஸ்ட்ராங் பாடி இப்படி தொங்கி போச்சு? பார்க்க கூடாத பார்த்து அப்செட் ஆகி மிரண்டு போய் இப்படி ஆயிட்டான். என்ன பார்த்தாரு? வருகிறார்கள். இந்த படுகொலைக்கு முதலமைச்சர் கடுமையான கண்டனம். ஏற்கனவே அவர் ஜுரத்துல கஷ்டப்பட்டு இருக்காரு. இதுல கிரைம் நியூஸ் வேறையா? இவரு பார்த்து பயந்தது இந்த மாதிரி இல்ல. இந்த மாதிரி விஷயங்களுக்கு பிடிக்காது. நாங்க எதையும் பாக்கல, எங்களுக்கு எதுவும் தெரியாது. அது இல்லாம கண்ட கருமத்துல நாங்க எதுக்கு பாக்கணும்? சரி, அதெல்லாம் விடுங்க சார். நானும் உங்க தங்கச்சி மதுவும் லவ் பண்றோம். உங்க தங்கச்சி ஏதோ ஆசைப்பட்டு கேட்டாலும் நீங்க வாங்கி கொடுப்பீங்களா? அதே மாதிரி என்னையும் ஏத்துப்பீங்கன்னு தைரியம் சொல்லி கூட்டிட்டு வந்தா உங்களுக்கு எந்த கோபமும் இல்லையே? சம்மதிப்பீங்கல்ல? சம்மதி பண்ண மாட்டாரா? சம்மதிச்சுதானே ஆகணும். சம்மதிச்சு தொலைக்கிறோம். ஐயா பாபு கொஞ்சம் சிரி போகட்டும். அது சிரிப்பு தான். ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க. தேங்க்ஸ்ங்க. தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது எனக்கு தான். ஆக்சுவலா நீங்க லவ் பண்ணது காரணம் நான் தான். நான் அவன் தங்கச்சிய பொண்ணு பாக்க போய், அவர் பேரை யூஸ் பண்ண போய், உன்னை இங்க கூட்டிட்டு வர போய், நீ அந்த பொண்ணு பாக்க போய், அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ண போய். மாய முறையா ரொம்ப தான் அலப்பற பண்றவன். அதான் நடக்க வேண்டியதான் நடந்துருச்சுல. இன்னும் எங்க நிக்கிறீங்க? கிளம்புங்க சார். நீங்க சம்மதிச்சா மதுவை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் என் ஃபேமிலி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவேன். எல்லாத்தையும் நீயே முடிவு எடுத்துட்டு வந்துட்ட, கூட்டிட்டு போப்போம். நீங்களும் ரொம்ப நல்லவர் சார். ஐயா, நீ கொஞ்சம் தானே போதும், கூட்டிட்டு போறியா? போப்பலாம். என்ன சார் கூப்பிட்டீங்களா? அப்பா சரி, நீ பொண்ண கூட்டிட்டு போ. நமக்குள்ள நல்ல சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்தோம். ஜிலே மாமாக்கு பெருசா ஒரு விருந்து வச்சு அனுப்பி வைக்கிறேன். ஓகே சார். மாமா என்ஜாய். தேங்க் யூ. ஏய், பாபு தங்கச்சி கல்யாணம் தான் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுல. உன் தங்கச்சி விஷயம் என்ன? நீ ஊன்னு ஒரு வாரத்தை சொல்ல முடிச்சிடலாம். என்ன சீரியஸா லுக்குற? இப்ப உன் பேக்ரவுண்ட விட என் பேக்ரவுண்ட் பெருசா ஆயிடுச்சு, பலமாயிடுச்சு. தட்டவை சோத்த போட்டாலும் பாசத்தோட போடுறேன். நான் எவ்வளவு போட்டாலும் சாப்பிடணும், எப்படி போட்டாலும் சாப்பிடணும், எதை போட்டாலும் சாப்பிடணும். அத மீறினா ரொம்ப கடுப்பாயிடுவேன், போட்டு தள்ளிடுவேன். இது ஏதோ மட்டும் ஸ்கெச் போல இருக்க. அவன் அடிச்சு சாவடிப்பா, இவன் சோத்த போட்டு சாவடிக்கிறான். சாப்பிடு. சரிங்க. ஐயோ,
உடல் மட்டும் இல்ல நரம்புல கூட சாப்பாடு ஏறி இருக்கு. அந்த அளவுக்கு எப்படியா சாப்பிட்ட? சாப்பிடல சார், திணிச்சிட்டாடுங்க. இவ்வளவு எப்படி திணிக்க முடியும்? நடந்து வந்து சொல்லு. கைய அடுங்க சார், மூட்டை அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்களா சார்? கதறாத, காரணத்தை சொல்லு. இப்போ என்ன டாக்டர் லாயரா, கேள்வி மேல கேள்வி கேக்குற உயிர் போதியா? அதுக்கு இல்லையா, இப்ப அதெல்லாம் தேவையில்லையா. அர்ஜென்டா ஆபரேஷன் பண்ணி ஃபுட்ட வெளியில எடியா, உனக்கு புண்ணியமா போ. ஆபரேஷன் பண்ணி பிள்ளையதா எடுப்பாங்க, சாப்பாட கூட எடுப்பாங்க. சட்டசபை கண்காணிப்பு கேமரால ரெக்கார்டான எல்லா ஃபுட்டேஜும் இப்ப இங்க ரெடியா இருக்கு சார். ப்ளீஸ் செகண்ட் கேமரா, தேர்ட் கேமரா. ஹே, யார் இவங்க? எல்லா கேமரால இருக்காங்க. இண்டி பாபுன்னு சொல்லிட்டு பெரிய ரவுடி சார், அது அவங்க பெரியப்பா. என்ன பேசுற அந்த ஆளு? வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகல சார். சரியான சரக்கு வண்டியா இருப்ப போல இருக்கு. எப்பவும் சரக்கு அடிச்சுட்டு எனக்கு ட்யூட்டி கண்டினியூஸா குடிக்க மாட்டேன் சார். யாரையாவது அரெஸ்ட் பண்ணணும்னா தைரியம் வரதுக்காக குடிப்பேன். அரெஸ்ட் பண்ண பின்னாலும் அவங்க ஏதாவது பண்ணிடுவானோங்கிற பயத்துல குடிப்பேன். உங்கள மாதிரி ஆபீசர்ஸ் அப்ரிஷியேட் பண்ணா சந்தோஷத்துல குடிப்பேன், இல்லைன்னா வேதனைப்பட்டு குடிப்பேன். மொத்தத்துல குடிக்காம இருக்க மாட்டேன். இன்டெலிஜென்ஸ் எல்லாரும் ஏதாவது ஒரு பழக்கத்துக்கு அடிமை இருப்பாங்க என்னோட ஸ்ட்ராங் ஃபீல். சரி சரி, பேசி காட்டு. ப்ளே. ஸ்டாப். ரிவைண்ட் அண்ட் ப்ளே. இத பாரு பாபு, இந்த மோட்டர் எப்படி இருக்கணும்னா இந்த ஸ்டேட்லயே இதான் கொடூரமான மோட்டரா இருக்கணும். கிரேட் கிரேட் சிங்க். லிப்ப ரொம்ப பெர்ஃபெக்ட்டா சிங்க் பண்ணிருக்க. எதையாவது சிங்க் பண்ணுவோம் இல்ல லிங்க் பண்ணுவோம், இதானே சார் போலீஸோட ஸ்பெஷாலிட்டி. அவங்கள கொஞ்சம் ஆபீஸ் கூட்டிட்டு வா. ஓகே. தனியா போறியா இல்ல சப்போர்ட்டுக்கு கூட யாராவது கூட்டிட்டு போறியா? ஒயின் ஷாப்புக்கு ஃப்ரெண்ட்ஸ்களோட போகணும், கிரிமினல்ஸ் கிட்ட சிங்கிளா போகணும். ஆம் ஐ கரெக்ட் சார்? யூ ஆர் கரெக்ட். ஐ லைக் யூ. தேங்க் யூ சார். எந்த நிமிஷம் என்ன நடக்குமோன்னு பயமா இருக்கு பெரியப்பா. பயப்பட்டு வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல, அதான் உரலுக்குள்ள மாட்டிக்கிட்டோம்ல. உலக இடி கன்ஃபார்ம் தான். மேன்ஷன் ஹவுஸ் விட இவா ஹவுஸ் தான் பெருசா இருக்கும் போல. யாரா நீ? இங்க வந்து என்னத்த பாத்துக்கிட்டு இருக்க? மேட்டரை எப்படி ஓபன் பண்றதுன்னு யோசிச்சு. முன்ன மாதிரி நாங்க இப்ப எந்த செட்டில்மெண்ட் பண்றது இல்ல. ஏன் செய்யறது இல்ல? என்னடா நக்கல் பண்றியா? என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை. ஏன் உடம்புக்கு என்னாச்சு? என்னடா நடுவீட்டு நின்னு சரக்கு போடுற? என்ன விஷயம்? வண்டி ஓடணும்னா பெட்ரோல் போடணும்னா பேசணும்னா சரக்கு போடணும். கடுப்பேத்ராயுமே இடுப்ப உடைக்கணும். ஆல்ரெடி நீங்க போட்டு தள்ள கேஸுக்காக இன்டராக்ட் பண்ண வந்த சிபிஐ ஆபீஸ்ல எங்க ஆபீசர் வெயிட்டிங். வாங்க போலாம். ஏண்டா டேய், நாங்க போலீஸ் கூப்பிட்டாலே ஸ்டேஷனுக்கு போக மாட்டோம், சிபிஐ கூப்பிட்டா வந்துருவோமா? நாங்க எங்கயும் வரமாட்டா. நீ போ. போன்னு சொன்ன உடனே போறதுக்கு நான் ஒன்னு போலீஸ் இல்ல, சிபிஐ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். ஹெட் ஆபீஸ் ஒன்னும் கக்கத்துல இல்ல, டெல்லியில. கூப்பிட்ட உடனே வரலன்னு வச்சுக்க, முட்டை கலங்கி போயிடும். சீக்கிரம் வாங்க. நீங்க போங்க சார், நாங்க வரோம். வணக்கம் சார். சொல்லுங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சின்ன சின்ன கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கேன் சார். சொட்ட மண்டைய வாய மூடட்டா. சின்ன சின்ன செட்டில்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். என்கிட்ட போய் சொல்லக்கூடாது.
அது ஒண்ணு இல்லங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, பாபு நம்ம கோயிலுக்கு போலாமான்னு கேட்டிருப்பேன், வேற ஒண்ணு இல்ல. நடந்தது செவ்வாய்க்கிழமையாச்சு. செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ அதெல்லாம் யாருக்கு ஞாபகம் இருக்கும்? நாங்க கொலையா பண்ணிட்டோம். ஏதோ பெரிய மனுஷன் நல்ல விஷயத்த பத்தி பேசுன, அதுக்கு கூட கேட்டு போட்டா எப்படிங்க? ஓஹோ, அப்ப நல்ல விஷயமா? இத பாரு பாபு, இந்த பார்டர் எப்படி இருக்கணும்னா, இந்த ஸ்டேட்டே இத கொடூரமான பார்டர். அந்த டயலாக்ல இருந்து தப்பு இருக்குங்க. இதுக்கு மேல இந்த விஷயத்த எங்ககிட்ட பேசாதீங்க. என் பிள்ளைக்கு ஜொரம் வந்துருச்சு, எனக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. சார் தானே அடிச்சாரு, இப்ப நீ போலாம். அவ்வளவுதானா? நாங்க போலாமா? சிபிஐ ரொம்ப சிம்பிளா இருக்க, வாங்கட போலாம். மறுபடியுமா? பொண்ணு லவ் பண்ணவ பேர் என்ன? சரண். நிக்நேம் சேரி. என்ன செய்யறோம்? சாப்ட்வேர் இன்ஜினியர். எந்த கம்பெனில? எங்கடா? சிஜி டெக்ஸ், மயிலாப்பூர் ஃபேஸ் 2. சரி, கிளம்புங்க. சார், என்ன சார் இது? இவங்களை எப்படி சும்மா அனுப்பிச்சிட்டீங்க? சரக்கு அடிச்ச பின்னால பாட்டிலையும் சிக்கன் தின பின்னால எலுமையும் வச்சுக்க கூடாது. அந்த கொலைய பார்த்தது இவங்க, செஞ்சது அவன். ஆமா, கரெக்ட் சார். அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க. எப்படி நீங்க விசாரிக்க ஆரம்பிச்ச உடனே அவங்க கண்ணுல பயத்தையும் தொண்டையில நடுக்கத்தையும் நீங்களும் வாட்ச் பண்ணீங்க, நானும் வாட்ச் பண்ணேன். யூ ஆர் கரெக்ட். நீ மப்புல இருந்தாலும் மைண்ட் ரொம்ப நல்லாவே வேலை செய்யுது. தேங்க்ஸ் ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட். அப்படின்னா அவனை அரெஸ்ட் பண்ணிடலாம் சார். அவசரப்படாத சம்பத் தேவா, அத சார் சொல்லணும். அவன் கொலை பண்ற ஆளுங்க யாரும் சாதாரணமான ஆளுங்க இல்ல. பெரிய அளவுல பாதுகாப்பு இருக்கிற சட்டசபைக்குள்ளே நுழைஞ்சு கொலை பண்ணிருக்கான்னா, அவன் டெடிக்கேஷன், டிட்டர்மினேஷன், டெசிஷன் பவரை பார்க்கும் போது அவன் ஒருத்தனா, ஆயிரம் பேரா, லட்சம் பேரான்னு புரிஞ்சுக்க முடியல. அவனை அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஆதாரங்கள் பக்காவா இருக்கணும். அவங்க கொடுத்த டீடைல்ஸ வச்சு அவனோட மொத்த பயோடேட்டாவையும் எடுக்கணும். சிஜி ட்ரிக்ஸ்ல ஸ்டாஃபோட மொத்த டேட்டா வந்திருக்கு சார். ஸ்டாஃப் லிஸ்ட்ல சரண் டீடைல்ஸ் இருக்கான் பாருங்க. கொலை நடந்த அடிக்கு, அதாவது 21ஆம் தேதி அவன் ஆபீஸ் வந்தானான்னு பாருங்க. லீவ் எடுத்திருக்கான் சார். இவன் போட்டோ செக்ரட்டேரியட் சிசி கேமரா போட்டோ கூட மேட்ச் பண்ணி பாருங்க. இந்த போட்டோட அங்க யாரும் மேட்ச் ஆகல சார். மோஸ்ட் பிரில்லியன்ட் கிரிமினல், எந்த கேமராலையும் சிக்காம புத்திசாலித்தனமா எஸ்கேப் ஆயிருக்கு. ஆனா இவனை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் டிவில பார்த்தேன். எப்போ? லாஸ்ட் மந்த் ஒரு ஹியூமன் மாஃபியா பிடிச்சு கொடுத்தான் சார். இவன் பிடிச்சு கொடுத்த அந்த கிரிமினல் கும்பல் இப்ப எல்லாரும் ஜெயில இருக்காங்க சார். ஹே, கூப்பிட்டு வாங்க அவங்கள. பாத்து பாத்து பாத்து, உசாரா வா. பாத்துனா கால் ஒன்றால் நீ அடங்க மாட்ட. நீ வா. நீங்க நடந்து வரும்போது ஏதோ ரோபோ நடந்து வர மாதிரி சவுண்ட் கேக்குது. என்ன டங் டங்னு இரும்புராஜ் சத்தம் கேட்டுச்சுல சார்? எங்க அண்ணன் பாடியில ஹார்ட், லிவர், கிட்னியை தவிர மீதிக்கிற பார்ட்ஸ் எல்லாம் ஸ்டீல் தான் சார். ஒருத்த அச்சா சார், அச்சடியில எலும்புலாம் நொறுங்கி போச்சு, அதை ஒட்ட வைக்க முடியாம தான் இப்ப ஸ்டீல்ல கதை ஓடுச்சு. அவன் வெறித்தனமா அடிச்சிருக்கான். அவன் அடிச்ச அடியில எல்லாருக்கும் போன்ஸ் நொறுங்கி போச்சு. இது கூட ஸ்டீல் தான் சார். அவன் யாரும் நீங்க தான் கண்டுபிடிக்கலாம். உங்க எல்லாரையும் அடிச்சது இவன் தானா? வணக்கம் சார். யோ சிபிஐ, அவனை எப்பயா புடிக்க போறீங்க? கும்பு மேல அலை வச்சு என்னை கொல்றதுக்காக அவன் பிளான் போட்டிருக்கான்னு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்திருக்கு. என்னையா பண்றீங்க? உங்களை அவனால ஒன்னும் பண்ண முடியாது சார். கும்பு மேலால இருந்து நீங்க திரும்பி வரும்போது கையில வெலம் கூட அவனை உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன் சார். நீங்க தைரியமா இருங்க சார். போங்க.
this side. Search everywhere. Melapari, other book. Get the room with Adik. Get the room with the other search for the guy. Yo, Yari and Inga, Yeni and Ragadinga, is the Yaru Tarima, Babu, what I'm much of it. Avana Thirida Mandurko. We are from CBI. Niare? Nacheri or Mamanga. Pair Jilebi. Jilebia? Amanga. என் தலையெழுத்து என் பேர் ஜிலேபிதா. காரா புந்தினு பேர் வச்சிருக்கலாம்ல, சூப்பரா இருக்கும்ல சரக்கு. எல்லாத்துலயும் தேடிட்டு அவன் இல்ல சார். யாரு சார் தேடுறீங்க நீங்க? சரியதா, எங்க அவ? கும்பமேளாக்கு போயிருக்கேன். கிடைச்சானா? இல்ல சார், கண்டினியூஸா எங்கேஜா இருக்கு. அவன் கேர்ள் ஃபிரண்ட் பேசிட்டு இருக்கானோ? ட்ரை பண்ணிட்டே இரு. ட்ரை பண்றது. Oh my God, feel the way I'm feeling, fill me up with all your love. Yeah. Whoa, whoa. Hey, to the beach. Kick it, that's right. I'm the morning full of, kinnan jirumulla. கண்ணல்லா செந்தேர கொஞ்சம் Thank you.
ஒரே மாதிரி இருந்ததுனால கன்ஃபியூஸ் ஆகி அனாவசியமா உங்களை சந்தேகப்பட்டுட்டேன். இதுக்கு உங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்ல, நீங்க போலாம். அது சரி, அவர் யாரு சார்? கொலகாரனை பத்தி உனக்கு எதுக்குடா? அட இருங்க மாமா. டேய் சும்மா திடுத்துப்புன்னு வீட்டுக்குள்ள வந்தா ஆடி போயிட்ட மாப்ள. அவனுக்கு என்ன வச்சு ஒன்ன பிடிக்க போறா சிபிஐன்னு சொன்னவன ஆடி போயிட்டேன். நல்ல வேலை அந்த கடவுள் தலைக்கு வந்தது தலப்பாக்கோட காப்பாத்திட்டாரு மாப்ள. என்ன மாதிரி இருக்கிற இவரை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்.
பாதிக்கப்பட்டு சில பேர் அநியாயமா செத்து கூட போயிட்டாங்க. எங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு இழுத்து மூடுங்கயா. பொல்யூஷன் இல்லடா, பர்மிஷன் இல்லாம புறம்போக்குல நீங்க போட்ட குடிச்சினாலதான். காலி பண்ணிட்டு வேற இடத்துல போய் குடிச்சு போட்டுக்கோங்க. குடிசைய காலி பண்ண மாட்டோம், நீங்க ஃபேக்டரி எழுத முடுங்க. நீ சொன்ன உடனே கழட்டி போடுறதுக்கு அது என்ன போட்டுக்கிற சட்டையா? 1000 கோடி ரூபாய் செலவு பண்ணி கட்ட ஃபேக்டரி. மனுஷ உயிரோட பணம் ஒண்ணும் பெருசு இல்லையா? டேய் பலுவேல், என்ன பண்ணணும்னு? ஒருத்தனை மிரட்டினா 10 பேர் பயப்படுவான், அடிச்சா 100 பேர் பயப்படுவான், கொலை பண்ணா 1,000,000 பேர் பயப்படுவான். அவனை போட்டு தள்ளு. யமலோகத்துல பொல்யூஷன் எல்லாம் இருக்காது. அதான் இவனை அனுப்பி வச்ச பாய் கூட சேர்ந்து நீங்களும் போறீங்களா? இந்த கல்கத்தால என்னை எதிர்க்கிறவ எதிர்த்து பேசுறவன் எவனுமே கால் வைக்கவே முடியாது. எனக்கு நல்ல பாரு, ஒரு நிமிஷம் பண்ணாத. அங்க இருக்க பாரு சித்து, அங்க பாரு அக்கா. ஹாய் அக்கா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கீங்களா? எக்ஸாம்க்கு நல்லா ப்ரிப்பேர் ஆயிட்டியா? நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். என்னங்க அவனை சும்மா பேச வைக்காதீங்க. என்னடி இது, வராத மச்சா ரொம்ப நாள் கழிச்சு நம்மள தேடி வந்திருக்கானே. ஹாஸ்பிடல் லீவ் போட்டு ஆசோட வந்திருக்கேன், நீ அவங்க கூட பேசக்கூடாதா? எப்படி பேச வைக்க கூடாது? அவ்வளவுதான், 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் மௌனமா இருந்து எழுதினா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தான். இப்ப கூட மௌனமா இருந்தான் வெச்சுக்கோங்க, இந்த சென்ட்ரல் ரயில்வே எக்ஸாம்லயும் ஃபர்ஸ்ட்ல வருவான். உன் தம்பிக்கு ஸ்ட்ராங் மைண்ட் கா, பேசுறது மட்டும் இல்ல கத்தி கலாட்டா பண்ணாலும் மைண்ட்ல இருந்து ஒரு எழுத்தும் டெலிட் ஆகாது. அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா, நீ இப்ப பேசக்கூடாது அவ்வளவுதான். ஹலோ, என்ன மச்சா இது, பேசக்கூடாது வாய்ப்புட்டு போறவங்க. நம்ம சீக்ரெட்டா பேசிக்கலாமா? என்னடா கிளம்புறமா? சரிக்கா, இத தூக்க கூலி இருக்கடா. அத மாமா இருக்கார்ல. அக்கா வாய திறந்தா அப்புறம் அவ்வளவுதான் மாப்ள. அக்கா இன்னைக்கு ஒரு நாள் எங்களை விட்டுருக்கா. சரி, நீ போய் குளிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா வா, நான் சாப்பாடு ரெடி பண்றேன். சித்து மாமா, இப்ப வந்தீங்க, என்ன அதிர்ச்சி ஆயிட்டீங்க? என்ன மாமா அப்படி ஸ்டன் ஆயிட்டீங்க? ஏதாவது பேசுங்க. அடி பாவி, உடம்ப மூடு இல்ல கதவ மூடு. உன்னை பார்த்தாலே ஃபார்முலா எல்லாம் பறந்து போகுது. அவ்வளவுதானே? இப்ப எல்லாத்தையும் செட் பண்றேன் பாருங்க. அவன் எக்ஸாம் எழுதி ரயில்வே சூப்பரிண்டென்டென்ட் ஆயிட்டான்னா அவன் லைஃப் செட்டில் ஆயிடும். அப்படியே அவன் கல்யாணத்தையும் முடிச்சிட்டா என் கடமை முடிஞ்சிடுங்க. தங்கச்சி கொடுக்கலாம்ல? உங்க தங்கச்சி என்னமோ சூப்பர் ஃபாஸ்ட், என் தம்பி டெட் ஸ்லோ. எப்படிங்க? நான் கூட குப்பை கொட்டலையா? என்னது இல்ல இல்ல, நம்மள மாதிரி சந்தோஷமா இருப்பேன்னு சொன்னேன். டேய், உனக்கு பிடிக்கும்னு கல்கத்தா மொத்தம் அலைஞ்சி விதவிதமா மீன வாங்கிட்டு வந்திருக்காரு உன் மாமா. தேங்க்ஸ் மாமா. ஹாய். என்ன மாப்ள அப்படி பாக்குற, தெரியலையா என் தங்கச்சி மாப்ள? ஓ, எப்போ ஒரு தடவை உங்க கல்யாணத்துல பாத்துருக்கேன். நல்ல வேலை குஷ்பு மாதிரி பார்த்தேன்னு சொல்லல. இப்பதான் கேம்பஸ் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிருக்கா, ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்படியா? நல்லாதான் கவர் பண்றான். உட்காருங்க. பரவாயில்லங்க. இல்ல பரவாயில்ல, உட்காருங்க. இந்த காலத்து பொண்ணுங்க மாதிரி இல்ல, ரொம்ப சாஃப்ட் கேரக்டர் நினைக்கிறேன். அட போடா, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. உன்னை இப்பதான முதல் தடவை பாத்திருக்கா, அதான் வெக்கப்படுறா நினைக்கிறேன். வெக்கமா இவ்வளுக்கா? மாநகரில் மறுபடியும் ஒரு படுகொலை. குடியிருப்பு பகுதிக்கு இடையூறாக இருந்த தொழிற்சாலையை மூட வேண்டும் என்று போராடிய கரீம்பாய் அநியாயமாக படுகொலை செய்யப்பட்டார். மேலும் நகரில் இதுபோன்ற கொடூர சம்பவங்கள் எங்கு நடந்தாலும் அங்கு அடிபடுவது ராவத் பாயும் அவரது சகோதரர்களான பத்மேல் மற்றும் டாக்ஸிசிங் மூவரது பெயர்கள்தான். இங்க இருக்கிற மக்களுக்கும் போலீஸுக்கும் நல்லா தெரியும் யாரு கொலை பண்ணாங்கன்னு, ஆனா யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. டாக்ஸி சொன்னா என்ன பண்ணுவீங்க? அவங்க எங்களை வந்து கொல்லுவாங்க, அதை நீங்க டெலிகாஸ்ட் பண்ணி. யாருக்கு அந்த கேங்க? காலையில இருந்து இவங்களை பத்தியே பேசுறாங்க. அவனுங்க பெரிய ரவுடிங்கடா, இந்த கல்கட்டால அவங்க அராஜகம் இல்லாத நாளே இல்ல, அதனாலதான்
நாங்க இந்த ஊரை விட்டுட்டு வேற எங்கயாவது ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போலான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். அப்போ போலீஸ் எதுவும் செய்ய மாட்டாங்களா? அவனை அரெஸ்ட் பண்ற போலீஸோ இல்ல தட்டி கேக்குற ஆம்பளையோ இந்த கல்கட்டால இல்ல. எல்லாரும் அப்படி நினைக்கிறனாலதான் இந்த ரவுடிங்களை திமிராயி போச்சு. எவனாவது ஒருத்த பேருக்கு சேவை செஞ்சு கோடிக்கணக்கான பேருக்கு உதாரணமா இருந்தாங்க. அவங்க வாழ்ந்த இந்த கல்கத்தால இந்த ரவுடிய அநியாயம் பண்றாங்க. திருப்பி கேட்கணும்டா. எவனாவது ஒருத்தன் எப்போது ஒருத்தன் திருப்பி அடிக்கணும்டா. திருப்பி அடிக்கணும். ஐயோ எனக்கு பாதி சாப்பாட்டுல போறீங்களே. முதல்ல கேஸ க்ளோஸ் பண்ணுங்க சார். கம்ப்ளைன்ட் கொடுக்க வந்திருக்கவங்க ராவத் பாய் பேரை சொல்றாங்க சார். அவர் பேரை சொல்லாம உன் பேரையும் என் பேரையும் சொல்லுவாங்களா? எஃப்ஐஆர் மாத்தி எழுதுங்கய்யா. வணக்கம் ராவத் பாய். பிரணாமா அமராசாந்தி. பிரணாமா நந்தினா ஆசீர்வாதம் பண்ணுங்க. பிரணாமம். நீ என்னோட ரசிகன் மட்டும் இல்ல பார்ட்னர். மேலே உட்காரு. வணனா உன் காலு கீழே குந்திங்கனாதான் எனக்கு கான்பிடண்டா இருக்கும். இவர் என்ன செஞ்சாலும் ஓவர் தான். டெல்லியில இருந்து கூப்பிட்டு அமிச்சாங்களா? சென்ட்ரல்ல நீ கவனிச்சுக்கோ. சேட்டா தம்பி பாத்துக்கிட்டோம். ஒரே வீட்டுல ரெண்டு பேர் இருக்கு. யுவர் கரெக்ட். கவர்மெண்ட் திரும்ப திரும்ப அதுதான் சொல்லுது. வீட்டுக்கு ஒருத்தர் போதும் இருவர் வேண்டான்னு. அது மத்தவங்களுக்கு தான். சினிமாக்காரங்களுக்கும் அரசியல்வாதிகளும் கிடையாது. இங்க எத்தனை பேர் அதிகமா இருக்காங்களோ அவ்வளவு பெனிஃபிட். வணக்கம் ராவத் பாய். உங்ககிட்ட இருந்து போன் வந்த உடனே எனக்கு மேட்டர் புரிஞ்சிடுச்சு. என்ன பத்தி உங்க பசங்களை நிறைய ஏத்தி விட்டுருப்பானுங்களே, உண்மைதானே? பதவி இருக்குன்னு பக்கத்துல கன்மேன்ஸ் இருக்காங்கன்னு ஓவரா சீன் போடாது. உங்க கன்மேன்ஸ வச்சு உன்ன போட்டு தள்ளிடுவேன். மருதானிய விரலதான் வச்சுக்க முடியும். சிகப்பா இருக்கன்னு உடம்பு பூரா பூசிக்க முடியாது. புரிஞ்சிக்கையா? ஏயா பல நூறு பேர் பாத்துக்கிட்டு இருக்கையில நீ உன் தம்பியை சேர்ந்து ஒருத்தன போட்டு தள்ளிட்டீங்க. அத மேனேஜ் பண்றதுக்குள்ள என் ட்ரௌசர் மட்டும் இல்ல பக்கத்துல இருக்கிற ட்ரௌசரும் சேர்ந்து காண்டிடுது. இதை விட கொடுமை என்னன்னா மதர் தெரேசா லேண்டுக்க மதர் டாக்குமெண்ட் போலியா ரெடி பண்ணி இவன் இவங்க அம்மா பேர்ல இவன் என்னன்னா இவங்க அம்மாவோட அம்மா பேர்ல எழுதிக்கிட்டான். ஜனங்க ஏத்துக்குவாங்களா? ஏன் ஏத்துக்க மாட்டாங்க? மதர் தெரேசா இப்ப இருக்காங்களா? இல்ல இல்ல இல்லாதவங்க பேர்ல எதுக்கு நலம்? அதான் செல்லமா எங்க அம்மா பேர்ல பதிவு பண்ற தப்பா? ஆய மூடியா. இந்த மாதிரி போய் அசம்பிளில பேசினா ஆப்போசிட் பார்ட்டி காரி மூஞ்சில துப்புவாங்க. துப்புனா? அதிகாரத்துக்கு வந்த பின்னால மக்களை பத்தி யோசிக்கவே கூடாது. நம்ம ஆளுங்களை பத்தி தான் யோசிக்கணும். நான் என்ன சொல்றேன்? நான் டெல்லியில இருந்து திரும்பி வரும்போது இவர் டிஜிபியா இருக்கணும், இவங்க ஹாப்பியா இருக்கணும். சமாதிக்கா? மாமா 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 சீக்கிரம் சினிமாக்கு போல வாங்க. இப்ப என்ன சினிமா? டிக்கெட் ஏற்கனவே சொல்லிட்டேன், போலனா கோச்சுப்பாங்க. யாரு? என் ஃபேன்ஸ். ஃபேன்ஸா? உனக்கா? யார் அவங்க? வேணு அண்ட் பார்ட்டி. என் ரசிகர்களை பத்தி உனக்கு தெரியாது மாமா, வந்து பாரு தெரியும். Lone Ranger at tamilrockers.net. அண்ணா கல்கத்தா பவன் கல்யாண் நற்பணி மன்ற தலைவர் நீ பவரா இருக்கிறத விட்டு இப்படி பயந்து சாகுறீங்க? பயம் கிடையாது, சின்ன ஷிவரிங் தான். அது அம்மு எப்ப போன் பண்ணாலும் பர்கர் வாங்கி கொடு, பீஸா வாங்கி கொடு, கூல்ட்ரிங்க் வாங்கி கொடுன்னு வழக்கமா கேக்கணும். இந்த தடவை என்னமோ சினிமா டிக்கெட் வாங்கி கொடுத்து எங்கிட்ட அன்பா கேட்டிருக்கான்னா அதுக்கு என்ன அர்த்தம்? எங்கிட்ட அடங்கிட்டா தானே? அடங்கிட்டாங்களா? டவுட்டே வேணாம்னா அண்ணி கார்னர் சீட் எடுக்க சொல்லிருக்காங்கன்னா உங்களை கார்னர் பண்ணிட்டாங்க. ஆந்திராவில பவன் கல்யாணுக்கு என்ன மரியாதை இருக்கோ அதே மரியாதை உங்களுக்கு இருக்கு. நீங்க சூப்பர் தான். நீ அல்டிமேட் அஜித். நீ பெங்கால் டைகர்னா? கேட்சி. நீ இளைய தளபதி விஜய்னா? அண்ணா மொத்த தங்கத்தையும் கொடுத்துடாதீங்கன்னா பெக்கர் ஆயிடுவீங்க. ஐம்பது கிலோ தங்க சிலையே எனக்கு பரிசா கிடைக்க போகுது. எவ்வளவு இந்த 50 பவுன் நகை பெரிய விஷயமாடா? சரிதான். அண்ணி தக்கரா இருக்காங்க.
எங்க அண்ணியோட தம்பி. தம்பியா? நான் டென்ஷன் ஆகி போயிட்டேன். ஐ அம் வேணு, லோக்கல் சூப்பர் ஸ்டார். உறவுமுறையில அப்படிலாம் ஓட்ட விட மாட்டேன். வாங்கட போலாம். பாபு வாடா, அந்த அண்ணியோட தம்பி என்ன பண்றான்னு பாரு. அண்ணி அவனை ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்கண்ணே. அவன அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவன் என்னடா செய்யறான்? அண்ணியே செய்யும் போது அவனும் செய்யத்தான செய்வான். மேட்னி ஷோல இவ்வளவு நடக்குதுன்னா பசுவ வந்திருந்தா என்னெல்லாம் நடந்திருக்கும். அதெல்லாம் நடக்க விட மாட்டேன். கசக்கி புளிஞ்சிடலாம். அவசரப்படாதீங்க. இங்க செஞ்சா ஃபேன்ஸ்க்கு எல்லாம் டிஸ்டர்ப் ஆயிடும். இன்டர்வல்ல கமுக்கமா கழுத்துறலாம். ஆஸ்தியும் அம்மனையும் காப்பாத்திக்கணும்னா ஆயுதம் அவசியம். அதுக்காகத்தான் கத்தி ரெண்டையும் கொண்டு வந்திருக்க. நான் அவன் இந்த கத்தியை வச்சு சதக்கி ஒரே குத்தா குத்தும் போது அவன் மூஞ்சில நீ இந்த ஆசிட் அடிச்சிரு. பயப்படாம தள்ளி இருந்து வேடிக்கை பாருங்கடா. ஒரு பக்கம் ஒரு கோக், ரெண்டு பாக்ஸ் குடுங்க. அவன் எங்கடா? அங்க இருக்கான் பர்ணோ. கட்டிப்புடி என்ன பாடி எடுக்க வந்தனா? எடுத்துட்டு போ. சரிண்ணா. இந்த தேசத்துல நக்சலிசம் டெரரிஸ்டால ஒரு நஷ்டமும் ஏற்படாதரா. இந்த பியூட்டிசம் இருக்குல, அதனாலதான் இந்தியாவில எக்கனாமிக்கல டவுன் ஆகி போயிருச்சு. அது என்னன்னா புதுசா பியூட்டிசம். நம்ம பொண்ணு இருக்காளுகளே, அவளுக்கு அழகு மூலதனமா வச்சு பணத்தை ரொட்டேஷன் பண்ற மாதிரி நம்மள அவளுக்கு பின்னாடி சுத்த வைப்பாளுகடா. சிரிப்பாளுங்க, நம்ப வைப்பாளுங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனியை நம்பி நம்ம ஷேர் வாங்குவோம், அது கேரண்டியா மேல போகும்னு நினைப்போம். ஆனா அவனுக்கு வாரண்டி இல்லாம இழுத்து மூடிடுவானுங்க. இந்த பொண்ணு கூட முடித்தாடா. சந்தனம் கூட பொண்ணுங்களை பத்தி இப்படி சொன்னதுல அஞ்சு வருஷம் இயர்ஸ் அவ பின்னாடியே சுத்திட்டு இருந்த. அதுக்கு பதில இந்தியாவே நடந்தே சுத்தி வந்திருந்தா நேரம் என் பேர் கிண்ண சுத்தத்துல வந்திருக்கா. ஐஸ்கிரீம் தின்னுட்டு கப்ப தூக்கி போடுற மாதிரி, சரகடிச்ச பின்னாடி காலி பாட்டலத்துக்கு குப்பத்தொட்டில ஏறிய மாதிரி, அழகான ஒருத்தன் கிடைச்சிட்டான அப்பாவியான என்ன கழட்டி விட்டாளா. அழகான பொண்ணுகளை நம்பாதீங்க பிளீஸ். சேம் ஃபீலிங்ஸ்னா கிளம்புங்க, வீட்டுக்கு போய் அண்ணிக்கிட்ட கேக்கலாம். வீட்டுக்கு போனா அண்ணி தம்பிக்கும் எனக்கும் கல்யாணம் பா. அப்புறம் பொக்கேல இருந்து கிஃப்ட் வரைக்கும் நம்ம தான் வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கும். பணம் வச்சு விட்டு அவ மனசுல அவனை பத்தி எப்பவோ அழிக்க முடியாத ஓவியமா வரைஞ்சு வச்சிருக்கான். சுற்றும்
வீசிடும் ஜன்னல் ஓரம் உன் முகம் தேடுகிறேன். சந்திர பிம்பம் போல வந்தாய் மயங்குகிறேன். கணக்கே இல்லாமல் எந்த இதயம் கொய்தா. கொடுமைப்படுத்துறாங்க. அவன் டாக்ஸில ஏற சின்ன வயசு பொண்ணுங்களா வேலை தரன் ஏமாத்தி கூட்டிட்டு போய் விபச்சாரத்துல ஈடுபடுத்துறானுங்க. வெளிநாட்டுக்கும் வித்துடுறானுங்க. அப்ப இவ்வளவு அநியாயம் பண்ற அவங்க மேல போலீஸ்ல எதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுக்கல? எதிர்த்து நிக்கிற தைரியம் இங்க யாருக்கும் இல்ல தம்பி. அப்படி நீங்க வேணா விட்டுலாம், நான் விட மாட்டேன். வாட்? எஸ், ஒரு பொண்ணு சாகும் போது பத்வேல் மேல கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இது. அந்த பொண்ணோட பிளட் சாம்பிள்ஸ், டிஎன்ஏ ரிப்போர்ட்ஸ். இவ்வளவு நாள் அவனுக்கு எதிரா சாட்சி சொல்ல யாரும் வரல. இந்த ஒரு சாட்சி போது அவனை அரெஸ்ட் பண்றது. ஆசுது என்னமாமா, கல்யாண நாள் எதுவுமா வீட்டுக்கு வராம அக்கா எதிர்பார்த்துட்டு இருக்கு தெரியுமா? பாப்பா நான் ஓல்டு பின்னு மில்க் போயிட்டு இருக்கேன். அங்கேயா? அங்க என்ன வேலை மாமா உங்களுக்கு? ஒரு சின்ன இம்பார்ட்டன்ட் ஒர்க்கா வந்திருக்கேன்.
நீ அக்கா கிட்ட சொல்லி சாப்பிட சொல்லு, நான் அப்புறமா வரேன். சரி, சீக்கிரம் வந்துருங்க. எங்க போறீங்க? பத்வேல பாக்க. யூனிஃபார்ம கழட்டி வச்சுட்டு உள்ள போங்க. போலீஸ் யூனிஃபார்ம்ல வந்திருக்க, என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறியா? ஓ மேல ஃபர்ஸ்ட் டைம் கல்கத்தால பக்கா ஆதாரத்தோட ஒருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான். பாவம் கசாப்பு கடைக்காரன் நம்பி வந்து ஆடு கம்ப்ளைண்ட். வேற ஆபீசர் கிடைச்சிருந்தா என்னையா? டாக்டர், நோய்க்கு வைத்தியம் பாக்குறதுதான் வேலை, அதை விட்டுட்டு ஜனங்க மேல உனக்கு என்ன ஆக்குற? இது கல்கத்தா சிங்கம் பத்வேல் கோட்டை, பூமியில ஜனத்தொகைய குறைக்கிற எமனோட ஏஜென்ட்னா இவன். உனக்கு வேலை போயிருக்கலாம், போலீஸால முடியாம போனாலும் இந்த ஆதாரத்தை மீடியா கிட்ட கொடுத்து பப்ளிக்ல உன்னை தூக்கல ஏத்துறடா. பதுவேல் பதுவேல், நான் பொண்ணுங்களை விப்பேன், கொல்லுவேன், என்னை எவனும் எதிர்த்து பேசக்கூடாது. இப்படி என்ன கொலை பண்ணலாம், ஆனா ஒரு நாள் நீ நாய விட கேவலமா சாவடா. மாமா, மாமா, பொழைக்க வந்த இடத்துல பொழைக்கணும், பொங்க கூடாது. மாமா, 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 மாமா! டேய், அந்த டாக்டர் உனக்கு மாமாவா? உங்க மாமா எங்க பாஸ் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தான், அது பிடிக்காம பாஸ் இப்ப தான் அவனை போட்டு தள்ளு. பாடி அந்த பக்கமா கிடக்கு, எடுத்து எரி. மாமா, 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 எழுந்திருங்க மாமா. பாடி சைலண்டா எடுத்து எஸ்கேப் ஆயிரு, விட்டுட்டு போலீஸ் போஸ்ட்மார்ட்டம் போனேன்னு வச்சுக்க. பாஸ் ஒன்னையும் போட்டு, உங்க அக்காவையும் கூட போட்டு, இவனுக்கு ஏதாவது பிள்ளை இருந்தா அதையும் போட்டு தெளிவு. பத்வேலுங்கிறவன் யாரா இங்க? பத்வேலுங்கிறவன் யாரா இங்க? பத்வேல் யாரு? நான் தாண்டா. என்ன, என்ன கொல்ல போறியா? இன்னைக்கு கல்கத்தா நடு ரோட்ல வச்சு உன்னை வெட்டி போடல. என் பேர் சித்தார்த், சித்தார்த் நாயக்கே இல்லடா.
நீ கொலை பண்ண எல்லாரும் இப்படி தானடா கெஞ்சிருப்பாங்க. எங்க மாமா என்னடா பண்ணார், கம்ப்ளைண்ட் கொடுத்தா கொன்னுடுவியா? யாராவது ஒருத்த எப்பவாவது ஒருத்த திருப்பி அடிக்கணும். என் தம்பியை கொன்னவா உயிரோடு இருக்க கூடாது, அவனை என் கையாலே வெட்டி பணமாக்கணும். அவன் எங்கடா? இங்கதான் இருக்க. மாமா ஆசைப்பட்ட மாதிரி அந்த பாவிங்களை அழிச்சே தீருவேன், எங்கேயும் போக மாட்டேன். இனி இந்த கல்கத்தால ராவத்தும் ஆளுங்களும் இருக்க கூடாது. அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கே புருஷன் போயிட்டாரு, இப்ப நீயும் போயிட்டா நாங்க என்ன ஆகுறது? பயந்து போய் நாம ஓடக்கூடாது. பயத்துல அந்த பாவிங்களை ஓட வைக்கணும், கண்டிப்பா அது நடக்கும். நீ இப்ப எங்களோட வர ஏன் மேல சத்தியம்? அக்கா நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. உனக்கு இப்ப மாமா தான் இல்ல, நீ என் பேச்ச கேட்காம போனா உனக்கு அக்காவும் இருக்க மாட்டா. கிளம்பிடா. எங்களோட நீ இங்கே இருந்த உங்களுக்காக ஒரே கொடுத்த என் தம்பியை கொலை பண்ணிட்டு எனக்கு தெரியாம ஓடி போய் தப்பிச்சலான்னு பாக்குறியா? ஏய், நீ இன்னும் இங்க ஏன் உயிரோடு இருக்கேன்னு தெரியுமா? உங்ககிட்ட போலீஸ்காரங்க, பாலிட்டீஷியன்ஸ், எங்க ஆளுங்க யாருமே வராம தடை பண்ணி வச்சிருக்க. ஏன் தெரியுமா? உன்னை என் கையாலேயே வெட்டி பணமா. என்ன எதுக்கு அவர் வந்துட்டானு ரொம்ப சந்தோஷப்பட்டீங்களா? உங்க கண்ணு முன்னாலேயே இவனை சாவடிக்கிறேன் பாருங்கடா. அக்காவை கூட்டிக்கிட்டு இந்த ஊரை விட்டு போயிடுங்க, எங்களுக்கு எதுவும் ஆகாது. நீங்க கிளம்புங்க. உனக்காக உயிரை கூட கொடுக்க இந்த ஜனங்க தயாராயிட்டாங்க போல இருக்கு. என்னடா தலைவன் ஆயிட்டியா, லீடர் ஆயிட்டியா? என்னடா பேசாம இருக்க? ஆமாடா, என் தம்பி தலைவன் தான். சுயநலமா நினைச்சது தப்புடா. நாம ஒரு எல்லைக்கு மேல பயப்படக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நீ சிங்கம்டா. யார பார்த்து இப்ப இந்த ஜனங்க பயப்படுறாங்களோ அப்படிப்பட்ட இவ உன்னை பார்த்தாலே பயப்படணும், உன் பேரை கேட்டாலே ஒண்ணுக்கு போகணும். அவளை இழுத்துட்டு வாங்கடா. Thank you.
சாவடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் போதும். உன் சாம்ராஜ்யம் சரிஞ்சு போறத உன் கண்ணு பாக்கணும், நீ தோத்து போறத உன் காது கேட்கணும், நீ அனுபவிக்க போற நரக வேதனைய பார்த்து இந்த கல்கத்தால ரவுடின்னு ஒருத்தன் உருவாகிறதுக்கே பயப்படணும். இதுக்கு மேல நீ வாழணும்னாலும் இல்ல சாகணும்னு ஆசைப்பட்டாலும் அதுக்கு ஏன் பர்மிஷன் வேணும். நாயக் சித்தார்த் நாயக். ஒன்னும் பண்ண முடியாதா? ஒன்னும் பண்ண முடியாதா? ஏன் அனுபவ வயசு கூட இல்லாத ஒருத்தங்கிட்ட நான் தோத்துதான் போகணுமா? அவனை கொல்லணும், நான் அவனை கொல்லணும், நான் என் கையால அவனை கொல்லணும். அண்ணா அவன் மக்கள் எல்லாம் கூட்டு நம்ம ஃபேக்டரிக்கு போயிட்டு இருக்கானா? அவனுக்கு மக்கள் ஆதரவு பெரிய போயிடுச்சுன்னா நடக்கும்போது புத்து ஊறாங்க, வாழ்க கோஷம் போடுறாங்க. இப்ப இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாரும் அவனுக்கே சப்போர்ட் பண்றாங்க. உங்க சப்போர்ட்ல ஜெயிச்ச நம்ம மினிஸ்டர் கூட அவங்க கூட கை கொடுத்துட்டாரு. சமீபகாலமாக ஒரு கும்பல் பெண்களை கடத்தி வெளிநாட்டிற்கு விற்பனை செய்கிறது. அப்படி விற்பனை செய்யப்பட்ட பெண்கள் விபச்சாரத்தில் ஈடுபடுத்தப்பட்டு கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். அந்த கும்பலால் கடத்தப்படும் பெரும்பாலான பெண்கள் கல்கத்தா வழியாக விற்கப்படுவது வேதனை தரும் விஷயமாகும். கூப்பிடுங்க. சிட்டில இருக்கிற கேடிங்க ரவுடிங்க மொத்த கேப் மாதிரி நமக்கு முன்னாடி வந்துக்கறானுங்க. நேத்து வரைக்கும் ராவத் பாய் கிட்ட வாளாடி சுத்திட்டு இருந்தீங்க, இன்னைக்கு நாயக் பாய் கிட்ட சேர்றீங்க. அண்ணன் தெரிஞ்சு என்ன ஆகுறது? ஏய் மார்க்கெட்ல இருக்கிற ஹீரோவையும் மாஸ்ல இருக்கிற லீடரையும் ஃபாலோ பண்ணாதான்டா நம்ம ஃப்ரேம்ல இருப்போம். பைத்தியக்காரா, ஃபாலோ மீ. என்னடா எல்லாம் இங்க நின்னுக்கறீங்க? இங்க வெயிட் பண்ணுமாண்ணா? அவங்க ஆளுங்க வந்து கூப்பிடுவாங்களா? ஒவ்வொருத்தரா உள்ள போணுமாண்ணா? ஓஹோ, ஒன் பை ஒன்னா கூப்பிட்டு ஒருத்தருக்கு தெரியாம ஒருத்தருக்கிட்ட பர்சனலா பர்சனல் பேச போறாரு போலகுது. தெரியலண்ணா, உள்ள கூட்டு போய் உதைப்பாங்களோன்னு பயமாகுதுண்ணா. உனக்கு மட்டும் இல்ல, அண்ணனுக்கு அப்படிதான் இருக்கு. பாடிய சொக்கா போட்டு கவர் பண்ற மாதிரி பயத்தை பேசிய கவர் பண்ணுவோம். ஓகேண்ணா. வணக்கம் நாயக். வணக்கம் நாயக். ஒரு மணி நேரத்துல வர சொன்னீங்க, அரை மணி நேரத்துல வந்துட்டேன். ஆ சுக்லா பாய், கூப்பிட்டவன வந்துட்டீங்க. என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ, கூல் ட்ரிங்க்ஸ்? உங்கட ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? போட்டோவா? எஸ் நாயக் பாய், என் ஃப்ரெண்ட்னு சொல்லிக்கிறேன். பப்ளிக்ல உங்களுக்கு இருக்கிற கிரேஸ யூஸ் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் 100 கொலை பண்ணிருக்கேன், 50 ரேப் பண்ணிருக்கேன், கண்ணப்பட்ட இடத்துல ஆக்கிரமிச்சிருக்கேன், கல்கத்தாவே கலகலக்க வச்சிருக்கேன். ஆனா என் பேர் பகுத்துட்டுக்கான்னு கூட தெரியாது போலீஸ தவிர. நீ சிங்கிள் மர்டர் தான் பண்ண, ஸ்டேட் லெவல்ல ஃபேமஸ் ஆயிட்ட, சூப்பர் ஸ்டார் ஆயிட்ட. நாயக் பாய், நீங்க ஊனு ஒரு வார்த்தை சொல்லுங்க, உங்க பேரை சொல்லி இன்னைக்கு ஈவினிங் குள்ள 100 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்றேன். செய்யட்டுமா?
பர்மிஷன் தெரியுங்களா? ஆர் யூ ரெடி பாய்? 100 கோடியா? அவ்வளவு பணம் எப்படி? அவ்வளவு பணம் டாடா பிர்லா கூட வராதே. அவங்களுக்கு எப்படி வரும்? அவங்க ஒன்னும் ரவுடிங் இல்லையே. மொத்தம் உங்க ப்ராப்பர்ட்டி எவ்வளவு இருக்கும்? 500 கோடி ரூபாய். ரவுடிசம்ல இவ்வளவு பணமா? சிச்சி, இது ஒண்ணும் பெரிய பணம் இல்லடா சில்ற. நீ எஸ் னு சொல்லு, அந்த ராவத்து குடுக்கறத விட அதிகமா உனக்கு தர இந்த பழைய வீட்டை பேலஸ் ஆகுற ஆஃப் டேல அம்பானியவே தாண்ட வைக்கிற. நீ எஸ் னு சொல்லு, பர்சன்டேஜ் பேசி முடிச்சிடலாம். பதவியில, ப்ராஜெக்ட்ல, டெண்டர்ல, எனி லீகல் 50-50, இல்லீகல் 60-40. ஓகேவா? உங்க ஆஃபர் என்னால தட்ட முடியல. பர்சன்டேஜ் கூட ஓகே. உள்ள போய் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணுங்க. ரவுடிசத்துக்கு அக்ரிமெண்டா? ஹெட்ஸ் ஆஃப் நாயக் பாய் ராஜா, அக்ரிமெண்ட்ல சைன் பண்ண எங்க போனோம்? பீச்சாங்கையால சோத்தாங்கை பக்கம் போக சொல்ற. வா போலாம். சுக்லா பாய், நாயக் பாய் பார்ட்னர். ஏய், போலீஸ், வக்கீல், ஜட்ஜு, ரெஜிஸ்டர், ரவுடிகளை எவ்வளவு சட்டப்பூர்வமா பார்ட்னரா சேர்க்கிறா, எவ்வளவு தெளிவா இருக்காரு. படிச்சவன் படிச்சவன் நம்மள மாதிரி புறம்போக்கு இல்லீங்க. ஐயா, கையெழுத்து எங்க போடணும் சார்? உங்க ப்ராப்பர்ட்டி தானு கன்ஃபார்ம் பண்ணுங்க. இதெல்லாம் டெய்லி பாத்துக்கிறேன். எல்லாம் எந்ததான் கையெழுத்து எங்க போடணும்? ரொம்ப டைம் அது பேனா கூட. வாழ்த்துக்கலுங்கண்ணா, இன்னிலிருந்து நாயக் பாய் பார்ட்னர் ஆயிட்டீங்க. சுக்லா பாய்க்கு சுக்கிரதை அடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். சாக்லேட் எதுக்குயா? தேசத்துக்கு பெரிய சேவை பண்ணிட்டேன். நிஜமாவே பெரிய காரியம் பண்ணிருக்கீங்க சார். என்ன பண்ணிட்டேன்? சம்பாதிச்ச சொத்தெல்லாம் அனாத ஆசிரமத்துக்கு எழுதி கொடுத்துருக்கீங்க. என்ன பேச்சு பேசுறீங்கடா? நரம்பே கட்டான மாதிரி இருக்கு. கையெழுத்து இருக்காங்க. சரியா தெரியல. பக்கத்து ரூம்க்கு போங்க, கிளியர் ஆயிடும். இந்த ரூம்ல சாக்லேட் கொடுத்தீங்க, அங்க பிஸ்கட் கொடுப்பீங்களா? ரொம்ப எமோஷனலா இருக்காரு, சீக்கிரம் கூட்டிட்டு போங்க. அடுத்த ரூமுக்கு வந்தாச்சு, அப்புறம் என்ன? ஏற்பாடு பண்ணிருக்கோம். கொஞ்சம் அதிகமா பேசினா தப்பு இல்லையா? உன் பர்சனாலிட்டிக்கு நீ எவ்வளவு வேணாலும் கேட்கலாம். அண்ணா கண்டிப்பா கையெழுத்து போட்டாகணும். அண்ணா பென் இல்லனா? பென், ஸ்டாம்ப், சாக்லேட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. நீ போ. வணக்கம் நாயக் பாய். வாங்க ராஜ்பூத். ஃபோர்ஜரி, பைரசி, போலி பாஸ்போர்ட்ல இருந்து கோட் ஸ்டாம்ப் வரைக்கும் எல்லாம் பைரசி. பெருசா சம்பாரிச்சிட்டீங்க போல இருக்கு. எங்க அண்ணனுக்கு ஒரு நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா உங்க கையெழுத்து கூட ஃபோர்ஜரி பண்ணுவாரு. ஏய் பாய்முரா, அண்ணன் கையெழுத்து நான் ஃபோர்ஜரி பண்ண போறேன்? பாய், நான் நல்லாவே சம்பாரிச்சேன் பாய். அதனாலதான் போன் பண்ணேன். அண்ணா சீக்கிரமே பர்சன்டேஜ் பேசி முடிச்சு சாக்லேட் கொடுத்து அனுப்புனா உள்ள கொடுப்பாங்க. போய் பாய்க்குங்க. சந்தோஷம் நாயக் பாய். சாக்லேட் வாங்கிட்டு திரும்ப வந்து உங்களை பாக்கணுமா பாய்? தேவையில்லை.
இங்க ப்ரோக்ராம் எல்லாம் ஒரு ப்ராசஸ் படிதான் நடந்துகிட்டு இருக்கு. கையெழுத்து போட்ட உடனே சாக்லேட் கொடுப்பாங்க. கங்கிராட்ஸ், உங்க சொத்தை எல்லாம் மதர் தெரசா ட்ரஸ்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துட்டீங்க. நான் என்ன பேசுறேன், மதர் தெரசா ட்ரஸ்டுக்கு நான் எதுக்கு எழுதி கொடுக்கணும்? நான் ஒத்துக்க மாட்டேன். மறுபடியும் சாங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனா பாவம் வந்து லூஸ் பாடிட்டா இன்னும் கண்ணி போயிருக்கும். நாம எப்படியும் இங்க வந்துட்டோம், அவனுங்க இவ்வளவு தூரம் வருவானுங்களா இல்ல பாதிலேயே மட்டை ஆயிடுவானுங்களா? என்னன்னா சின்ன பிள்ளைங்க மாதிரி சாப்பிட்டுக்கிட்டீங்க. இல்ல உள்ள போய் கையெழுத்து போட்டு சாக்லேட் சாப்பிடு, போ ஓட. ஏய் ராஜ்புத், அவன் பாக்குறதுக்கு டம்மி பீஸா இருந்தாலும் கில்லி மாதிரி நடந்து வரானே. அவனுக்கு பாடிய பார்த்தாலும் அடிக்கிறானுங்க. அப்படின்னா உன்ன துவச்சு எடுத்துருப்பாங்களே. ஆமா, உள்ள போனா சாக்லேட் தருவாங்கன்னு சொன்னீங்களே தவிர சப்பையா கைட்ட வாங்கன்னு சொல்லலையே. நீ உள்ள போயிருப்பியா? வெல்கம் ராஜா. என்ன பொன்னம்பளம் மாதிரி உள்ள போனீங்க, இப்ப வடிவேல் மாதிரி கம்மன் இருக்கீங்க, உள்ள ஏதாவது அடிச்சாங்களா என்ன? பண மோசடி ஆள் கடத்தல் கட்ட பஞ்சாயத்து ஏமாத்து வேலை பண்ணிக்கிட்டு இருந்த நீங்க எல்லாம் இனிமே கல்கத்தால இருக்கவே கூடாது. அரை மணி நேரத்துல காலி பண்ணிட்டு போயிடணும். வாடகை வீட்டை காலி பண்ணவே 6 மாசம் டைம் தரா, நீ அரை மணி நேரத்துல காலி பண்ண சொல்றியா? நான் எதையும் ஒரு தடவை மட்டும்தான் சொல்லுவேன், ரெண்டாவது தடவை வெட்டி போடுவேன். இந்த ஸ்டேட்ல அவனை கொல்றதுக்கு நிறைய வெப்பன்ஸ் இருக்கு, அத கையில புடிச்சு அவனை கொல்றதுக்கு ஆம்பளை இல்ல. அதனாலதான் திகார் ஜெயில இருந்து இவனுகளை கூட்டு. இங்க பாருங்கடா, நீங்க நினைக்கிற மாதிரி அவன் ரவுடியோ தாதாவோ கிடையாது. அவனுக்கு வீதிக்கு வீதி ரசிகர் மன்றம் இருக்கு, வீட்டுக்கு வீடு ரசிகம் இருக்கா. குறி தப்பிச்சு நம்மள பார்சல் பண்ணி பரலோகத்துக்கு அனுப்பிச்சிருவான். எதுக்கு சார் நீங்க பயப்படுறீங்க? நம்ம கிட்ட தான் துப்பாக்கி இருக்குல்ல, குதிரை அழுத்துனா புல்லட் பாயும். அத பேசாத, செயல்ல செஞ்சு காட்டு. அவன் எங்க இருக்கான்? அவன் இருக்கிற காலனியில ஒரு பெரிய ரிசப்ஷன் நடக்குது, அங்க இருக்கான். நான் கத கத பிராணி, நீ கத படிக்கவானி, நான் இனிச்சிருக்கும் தேனி நீ எடுத்துக்கிட்டு போறோம். என்னோட வயசு மூவாரு, என்ன நீ பார்த்தா கோளாறு. நான் கதை கதப்புறாடி, நீ கதை படிக்கவானி, நினைச்சிருக்கும் தேனி நீ எடுத்துக்கிட்டு போற. லவ் லெட்டர் தந்தா பழங்க பட்டியல சொல்ல போனா உச்சிவனம் சின்னதா போகுமே. போல் என்னோட வயசு மூவாரு, என்ன நீ பார்த்தா கோளாறு. கவுக்க போறேன் தொட்டு, நீ நினைச்ச மாதிரி புடிச்ச
சப்ப வேணா எட்டு, நீ இழுத்து வாயா கட்டு. நான் நெருப்பு மாதிரி நெருங்கும், யாரையும் கொளுத்து வேணடா சொல்லாமத்தான். உரி அடிக்கும் ஆள் நீ ஒதுங்கல நாடேஞ்ச, நான் புலி வசிக்கும் காடு நீ படவ கட்டிய ரேஞ்ச். நீ அதரிக்கு கூட வந்த அத்தனையும் தந்துடுவ, தூரத்துல நிக்கிறிய ஆம்பள. முன்னால நான் தான் எல்போடு, இப்போதான் எல்போடு. கொடுக்க போறேன் அள்ளி, நீ வளர்ந்த காரணம் புரிஞ்சதால தான் அதிகம் ஏங்குறேன். உண்ணாமதான் கொடை குடிக்கும் தூரல், நீ குளிச்சு போன சூப்பர். நான் பரப்பரப்பு செய்தி, நீ படிக்கும் நைட்டு பேப்பர். நீ கதல தப்பு வசதி, கண்ணுல தரில ஓட்டி ஓடுறிய எட்டி எட்டி ஏனடா. என்னோட காதல் செல்போனு, உன்னோட காதல் ரிங் டோனு. யார் ராவ் உன்ன அனுப்புனது? ராவத்து டிஐஜி சார், நம்ம ஆளுக்கு செத்து போயிட்டாங்க. சாகிறதுக்கு முன்னால நம்மள மாட்டி விட்டாங்க. அவன் நிச்சயமா நம்மள அட்டாக் பண்ணுவான். ஒண்ணு பண்ணு, நம்ம மினிஸ்டர் வீட்டுல இருக்கோம்னு அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணு. ஆவேசப்பட்டு அவன் ட்ரே வருவான். ஒன் ஷாட் டூ பேர்ட்ஸ். அசத்தல் ஐடியா சார். என்னையா டென்ஷனா வந்திருக்க? நீ தான் எப்படியாவது என்னை காப்பாத்தணும். என் நிழல் கூட என்ன விட்டு போனாலும் போயிடும். ஆனா அந்த நாய் என்ன விட மாட்டேன் போல இருக்கு. என் சொத்து போச்சு, மரியாதை போச்சு, மொத்தமும் போச்சு. மிச்சம் இருக்கிறது உயிர் மட்டும்தான். என்னை காப்பாத்து அண்ணா. நாய்க்கு வந்துட்டோம். பொடிய மரத்துல பொடலங்க முளைக்காதட. உன்னை நான் செலவு பண்ணி மந்திரி ஆக்கினா நீ எனக்கு ஆப்பு வைக்கிற. சார், அமைச்சரை கொலை செய்த நாயக் பாய் என்ன பேசுறீங்க? பெரிய தலைவனை தெய்வமா பாக்குறாங்க. அப்படி மதிக்கப்படுறவன் தெய்வம் எல்லாம் போட்டோவா சிலையா மட்டும் தாண்டா இருக்கணும். உன்னை மாதிரி உயிரோடு இருக்க கூடாது. நீ ஏழைங்களுக்கு பிரிச்சு கொடுத்த மொத்த நலத்தையும் அவங்க கிட்ட இருந்து புடுங்குறேன்டா. நீ மோடின என்னோட கம்பெனியும் வியாபாரத்தையும் மறுபடியும் ஆரம்பிக்கிறேன்டா. உனக்கு ஆதரவா இருந்தவங்களை விரட்டி விரட்டி பழி வாங்குறேன்டா. அது மட்டும் இல்ல, சத்து போன இந்த கிழவனுக்கு பதிலா எண்ணி பத்து நாளுக்குள்ளே மந்திரி பதவி வாங்கி காமிக்கிறேன்டா. சத்துட்டானா? செத்து போயிட்டா? தூக்கிட்டு போய் கங்கையில போடுக்கடா. சரிங்க. மினிஸ்டர் கொலை பண்ணி தப்பிச்சு போயிட்டான்னு எஸ் சார் போலீஸ் ரெக்கார்ட்ல எழுதிருக்கு. ஓகே சார். இவன் சத்த விஷயம் நமக்கு மட்டும்தான் தெரியும். இவன் வருவாங்கிற ஆசையில மக்கள் காத்துட்டு இருக்கணும். Yeah.
மேல உயிர் பழச்ச எனக்கு அமைச்சரை குழப்ப நிலைன்னு நிரூபிக்கிறத விட அந்த அரக்கனுங்க சட்டத்தோட பாதுகாப்புல தப்பிக்கிறதுக்கு முன்னாடி அவனுங்களை கொல்லணுங்கிறத லட்சியமாக்கிட்டு Lone Ranger at TamilRockers.net. Ma, vaanga pola. Hey, engada pora? Adu Calcutta pora train ramp la. Anga dhaan porom. Anga edhukku pora? Vaanga solren. Hi, bye. Ungala paaka yara vandirukanga. Yaaru? Yaarin therla, ana paaka ungala mari irukku. சித்தார்த் உங்களை பத்தி பத்திரிகையில படிச்சேன் சந்திக்கலாம்னு வந்தேன் எதுக்கு ஒரு பக்கம் போலீஸ் இன்னொரு பக்கம் இவன் கொலை பண்ணுவாங்க இன்னொரு பக்கம் இவனை கொலை பண்ண துடிக்கிறவங்க இந்த மாதிரி ஹார்ட்வேர் ஆளுங்களோட நம்ம வச்சுக்க வேண்டாம் சொன்னா இவன் கேட்க மாட்டானே நமஸ்தே ராவத் பையா எங்கட போயிட்ட அவன் அடிச்ச அடியில இப்பதான் நடக்கிற பொசிஷனுக்கே வந்திருக்கேன் பையா நீங்க எதுக்கும் பயப்படாதீங்கன்னா உங்களை மாதிரி நல்லவங்களுக்கு ஒன்னும் ஆகாது இந்த காலத்துல சின்ன முள்ளு குத்துனாலே செப்டிக்காய் செத்து போயிடுறாங்கண்ணா ஆனா அம்மா பெரிய சூலத்தை ஏத்தி நீ சாவாம பழச்சுக்கிட்டேன்னா உனக்கு சாவே இல்லண்ணா கரெக்ட் அவன் ஆல்ரெடி மினிஸ்டர் கொலை பண்ண கேஸ்ல குற்றவாளி அது மட்டும் இல்லாம உங்களுக்கு குத்துறதுக்கு நிறைய சாட்சி இருக்கு அவனை கண்டிப்பா தூக்குல போடுறது உறுதி சார் நின்னா இருந்தாலும் எனக்கு அது மேல் நம்பிக்கை வரல சேஃப்டிக்கு அவனை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது நம்ம ஆளுங்களை செட் பண்ணி அவனை போட்டு தள்ளிடு நடக்காது சார் அவன் வரும்போது மக்கள் 10 பேரோ 100 பேரோ இல்ல சும்மா 1000 பேர் லட்சம் பேர் வருவாங்க என்னது 1000 பேர் மனித கடயமா மாறி நாளைக்கு அவனை ஜெயில இருந்து கோர்ட்டு கூட்டிட்டு வர போறாங்க வருத்தப்படாது ஏற்கனவே இவர் அமைச்சரை கொலை பண்ண வழக்குல குற்றவாளி கொலைவெறி பிடித்த இந்த குற்றவாளி மிக கொடூரமாக டிஜிபியையும் டாக்ஸி சீட்டையும் கொலை செய்துள்ளார் அது மட்டுமல்லாமல் ஹோம் மினிஸ்டர் ராவத் அவர்களை கொலை செய்ய முயன்றதற்கு சாட்சிகள் வலுவாக இருப்பதால் இவருக்கு தூக்கு தண்டனை அளிக்க வேண்டும் இவரை போன்ற குற்றவாளிகளுக்கு அது ஒரு பாடமாக இருக்க வேண்டும் உங்கள் மீது சாட்டப்படும் குற்றங்களை ஒப்புக்கொள்கிறீர்களா அவங்கிட்ட அனாவசியமாக சம்மதம் கேட்கறீங்க சாட்சிகள் ஸ்ட்ராங்கா இருக்கும் போது கோர்ட்டை வேஸ்ட் பண்ணாம அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுங்க அமைதியா இருங்க கோர்ட்டுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு நீங்க பண்ண கொலைகளை நீங்க ஒத்துக்கிறீங்களா ஆமா ஜட்ஜ் சார் இதெல்லாம் நான் தான் செஞ்சேன் குற்றவாளியே தன் குற்றங்களை ஒப்புக்கொண்ட காரணத்தால் ஐபிசி செக்ஷன் 302 படி குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இவ என்னன்னா அப்படியே நாயக் மாதிரியா இருக்கா ஒரிஜினல் நாயக் இவனா இருக்குமா வண்ட காய்திரா 3D சினிமாவை கண்ணாடி எல்லாம் பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு இவனை தான் வீட்டுக்கு போக சொன்னமே இங்க எதுக்கு வந்தா இவன் வணக்கம் ஜட்ஜ் சார் யாரு பணி பாக்க இவர் மாதிரியே இருக்க என் பேரு சித்தார்த் நாயக் இந்த மர்டர்லாம் நான் தான் செஞ்சேன் இல்ல யுவர் ஆனர் நான் தான் சித்தார்த் நாயக்
இவர் என் அபிமானி நினைக்கிறேன். என்ன மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து தேவையில்லாம நான் செஞ்ச கொலைகளை இவர் மேல சுமத்திக்கிறாரு. இல்ல ஜட் சார், இவர் தான் என் அபிமானி. என்ன மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நான் செஞ்ச கொலைகளை இவர் மேல சுமத்திக்கிறாரு. இங்க பாரு, என் மேல இருக்கிற மரியாதையால உன் லைஃப் ஸ்பாயில் பண்ணிக்காத. நான் சொல்றதும் அதான், என் மேல இருக்க மரியாதையா? நீ நாயக்னா? இவன் யாருடா? என் அபிமானி. நீ அவனோட அபிமானினா? தூக்கோன சித்தார்த் நாயக். நோ 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 நோ, நான் தான் சித்தார்த் நாயக். ஜட்ஜையா, என்ன குத்தனவா யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன குத்தனவா இவன் தான். இவன் தான் நாயக். இவனை தூக்கில போடுங்க. இல்ல 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 இல்ல, அவர் கொஞ்சம் கன்ஃபியூஸ்ல இருக்காரு. அஞ்சு நிமிஷம் அவரை வெளியே அனுப்பி வச்சீங்கன்னா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். கோர்ட் இஸ் அர்ஜென்ட் ஃபார் 5 மினிட்ஸ். சிச்சி, இத யாரா நினைச்சு பாத்துப்பாங்களா? கன்ஃபார்மா ஜெயிக்க போற கிரிக்கெட் மேட்ச் திடீர்னு மழை வந்து கட்டுப்பட மாதிரி இப்படி நாசமா போச்சே. அது சரி, அந்த இன்னொருத்தன் யாரையா? சார், அவன் ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியர், சொந்த ஊர் சென்னை. நாங்க கூட முன்னாடி அவனை கன்ஃபியூஸ் ஆகி அரெஸ்ட் பண்ணிருக்கோம். என்னது, அந்த இன்னொருத்தன் உனக்கு முன்னாடியே தெரியுமா? ஆமா சார, அரெஸ்ட் பண்ணிட்டு அவன் அப்பாவின் தெரிஞ்சதும் விட்டுட்டோம். எவன்டா அவனுக்கு சிபிஐல வேலை போட்டு கொடுத்தது? சரி விடுங்க சார். சார், அவனுக்கு நமக்கு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுத்துருக்காங்கன்னா நிச்சயமா அவனுக்கு மாறி இருப்பாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு சார். எதுக்கும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. இவங்க ரெண்டு பேர்ல உங்களை கொலை பண்ண முயற்சி பண்ணது யாரு? இவங்க கண்டிப்பா மாறித்தான் போயிருப்பாங்க. இவன் தான் சார். அப்ப இதுக்கு முன்னால இவரு சொன்னீங்க? என்னது, இவங்க மாறலையா? மாறவே இல்ல. Stupid fellow. ரெண்டு பேரையும் தூக்கில போடுங்க, தொல்லை அடைஞ்சிரும். ரெண்டு பேரையும் தூக்கில போடுங்க ஜெய்யா, தப்பிக்க விடாதீங்க. தூக்கில போடுங்க. ஒரு பொறுப்பான பதவியில் இருக்கிற அமைச்சரான நீங்க இப்படி பேசுறது சரியில்லை. நூறு குற்றவாளிகள் சட்டத்தில இருந்து தப்பிச்சு போனாலும் போகலாம், ஆனா ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட கூடாது. இனி இந்த கேஸ் கோவிந்தா கோவிந்தா. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால குற்றவாளி யாருன்னு கோர்ட்டால கண்டுபிடிக்க முடியல. அதனால இவங்க ரெண்டு பேரும் குடும்பத்தார் மத்தியில, நண்பர்கள் மத்தியில வீட்டு காவல் வைத்து உண்மையான சித்தார்த் நாயக் யாருன்னு கண்டுபிடித்து கோர்ட்டில் நிரூபிக்குமாறு சிபிஐக்கு இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. அதனால் இந்த வழக்கு ஒத்திவைக்கப்படுகிறது. உயிர் பொழைச்சிட்டோன்னு சந்தோஷப்படுறியா? பத்து நாளுக்கு அப்புறம் கோர்ட்டுக்கு ஜட்ஜு வருவாரு, ஜனங்க வருவாங்க, ஏன் நானும் வருவேன். ஆனா நீ மட்டும் வரமாட்ட, செத்து போயிடுவேன். ராவத்துக்கு வார்னிங் கொடுக்கறாரே, அவர் தானே நாயக்கு? இல்ல, நான் தான். நீ நாயக்னா அவர் ஏன் வார்னிங் கொடுக்கறாரு? சும்மா இருக்கானேன்னு அனுப்பி வச்சு. அப்படின்னா அங்க இருக்கிறவர் தான் உன் மருமகனா? இவ்வளவு பெரிய சிபிஐ உங்களுக்கே தெரியாது போது. சாதாரண சிஇஓ எனக்கு எப்படி சார் தெரியும்? அம்மாடியோ, இவனுங்க எல்லாருமே பெரிய கில்லாடியா இருப்பானுங்க போல இருக்கே. அண்ணாத்த உடம்ப கெடுத்துக்காதீங்க. இந்த உலகத்துல யார் கூட வேணாலும் மோதலாம், ஆனா அதிர்ஷ்டக்கார கூட மட்டும் மோதவே கூடாது. ஒருத்தனாச்சு தண்ணில போட்டா ரெண்டு பேரும் வெளியே வந்துக்கிறானுங்க. அண்ணாத்த என் பேச்ச கேளு, நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ. எனக்கும் நாயக் பாய்க்கும் சம்பந்தமே கிடையாது. என் பேர் ராவத்தே கிடையாது. நான் பிறந்தது கல்கத்தாவே இல்ல, ஆல் இண்டியால லேண்டா இல்ல, எங்கேயோ ஒரு ஸ்காட்லாண்டு அப்படின்னு சொல்லி கேச வாபஸ் வாங்கிட்டு இங்க இருந்து ஓடி போறது பெட்டர் பெட்டர் பெட்டர். அது எப்படி முடியும்? கேஸ் போட்டது நாம. அந்த நாயக்கே ஒரிஜினல் நாயக் நான் தானே, ஒத்துக்கிற மாதிரி செய்யணும். சொல்ல வைக்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கிற சரியோட அப்பா அம்மா அதை தூக்கிட்டு வாங்கடா. யாராவது ஒருத்தர் தூக்கிட்டு வாங்கடா. அவங்களுக்காக இவன் கோட்டம் சொல்லுவான். யாரா நீங்களா? உங்க பொண்ணு சரின்னு ஒருத்தன் லவ் பண்ணா? லவ் பண்ணா அதுக்கு என்ன இப்போ? அதனாலதான் உங்க பொண்ணோட சேர்த்து உங்க எல்லாரையும் கல்கத்தா தூக்கிட்டு வர சொன்ன ராவத் பாய். உங்க லவ் பண்ணது கல்கத்தா வரைக்கும் தெரிஞ்சிருச்சா? அது சரி, அந்த ராவத் யாரா? ராவத்தியார்
நீங்க பெரிய பாவி பாவி நம்ம முன்னாடியே போய் கட்டி பிடிக்கிறாளடா, கேவலமா இருக்கு. தலைவிதி பெரியப்பா, தலைவிதி. நான் செரி கிடையாது. வாட்? ஆமா, நான் செரி கிடையாது. சடனா இவ செரி இல்லங்கற என்ன சொல்ற பெரியப்பா? அப்பவே சொன்னால ட்விஸ்ட். என்ன சார், உங்க பையனாலாம் எப்படி இருந்தது? புஷ்பக விமானத்துல வந்த மாதிரி சௌகரியமா தான் வந்தா. செரிக்கு ரொம்ப வேண்டியவங்கன்னு சொன்னா. உங்க பேர் என்ன? என் பேரு சிவகுமார். இவர் ஏழாம் அறிவு சூர்யா. பாஸ்போர்ட்டுக்கு கேள்வி கேக்குற மாதிரி புதுசா பேரெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க. என்ன ஜிலேபி சார், இவன் பழசால மறந்துட்டானா? மறந்துதான் உங்களையும் தூக்கிட்டு வர போறாங்க. கொஞ்சம் லைட்டா திரும்பி பாருங்க. ஹலோ, நான் தான் செரி. நஜிமாவா? கட்டி பிடிச்சு பாரு. பெரியப்பா, இவன் தான் செரி, கன்ஃபார்ம். பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். நீ கொஞ்சம் தள்ளிடுமா, பாக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. தங்கச்சி இன்னும் எத்தனை பேரை கட்டி பிடிக்கணும்? ஒரே மாதிரி உலகத்துல ஏழு பேர் இருப்பாங்களா? நீ வாய முறை கரமம் பிடிச்சவனு. ரெண்டு பேருக்கே சாகரம். இன்னும் அஞ்சு பேர் வந்தாங்கன்னா ஜுரம் இவனுக்குல அவளுக்கு வரும். என்ன நடக்குது? உள்ள அப்பா அம்மா இருக்காங்க, எல்லாம் சொல்லுவாங்க. போ. சரி. என்ன பெரியப்பா, ராவா குடிக்கிற ரத்தத்தை குடிக்கணும் போல இருக்கு. என்னத்த பண்றது? இத பாருங்க பெருசே, எதையும் பார்க்காம இவன் தங்கச்சி என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாருன்னா ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னு என்னைக்கோ சொந்தமா இருப்போம். உங்களுக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க. நடந்ததுல நான் பொண்ணு பாக்குற சீன தூக்கிட்டு யோசிக்க உங்களுக்கு தெரியும். என்ன ஒதுக்கிறீங்க? முடிச்ச கபோதி பாயில உன் தங்கச்சி அப்சரசா இல்ல நயன்தாராவா? அவனுக்கு கட்டி வச்சு தொலைச்சிருக்கலாம்ல. போய் போய் ஒரு கிழவனு கண்ணு கட்டி கொடுக்க முடியும். இல்லாட்டி போனா உன் தங்கச்சி அதர்வா இல்ல ஆரியாவோ வந்து கட்டிக்க போறாங்க. மக்கள் நாயகன் ராமராஜனே சேர்ந்த மாட்டாரா? பெரியப்பா என்னம்மா, இந்த பொண்ணுங்க ஏமாத்தறோம். நினைச்சத முடிக்கிற வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் எல்லாருக்கும் நாயக் தான். இந்த பொண்ணுங்க ரெண்டு பேருமே நாயகிங்க தான். சமகிட்டு வாடண்டன காப்பாட்டு பாடு. நாயக் அரை முழுகாந்து பொண்ணுடா, நீ வந்து கை பந்து ஆடத்தான் ஓடத்தான் என்னோட மைதானம்.
எனக்கு நீ கெஸ்ட் தான். உடம்பே ரஸ்க் தான், உடஞ்சிடு ரிஸ்க் தான். வெயிலான சொல்லுன்னு பேச வேண்டாம், குளிரான சொல்லுன்னு காய வேண்டாம். சமையான பிகரோடு சளைக்காம விளையாடு, என் கைப்பட்டா கூழாங்கள் பாறையாகும். நீங்க எதுக்குன்னு டென்ஷன் ஆகாதீங்க ராவத் பாய். அவனுங்க ரெண்டு பேரையும் நம்ம கையாலேயே கொல்றதுக்கு ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஐடியாவா நான் சொல்றேன். என்னது வெயிட் பண்ணுங்க. ஹலோ, நாய் உன்னை கிட்ட மக்களை ரொம்ப பிடிக்குமே. பத்து நிமிஷத்துல நீ மட்டும் தனியா கல்கத்தா ஸ்டீலுக்கு வரணும். அப்படி நீ வரல அந்நியாயமா 200 ஸ்கூல் பசங்க பாம்பு வெடிச்சு சத்து போயிடுவாங்க. என்னடா பிள்ளைங்களுக்காக பதறிக்கிட்டு வந்தியா? நாயக்னா இப்படிதான் இருக்கணும். கண்ணு டாக்கு பிஸ்கட், தலைவனுக்கு சென்டிமெண்ட். உன்ன நம்ப வைக்க ஒரு பொய் சொன்ன. நீ வந்த இப்ப சாக போற. என்ன கொலை பண்ணாலும் உன்னால ஜெயிக்க இல்ல. நீ நினைக்கிற மாதிரி நான் நாயக் இல்ல. சரி அப்படியா, இந்த விஷயத்தை கோர்ட்ல சொல்லிருந்தா கேஸ் முடிஞ்சிருக்கும். ஐயா பயமுடு, உனக்கு ஒரு சின்ன ட்விஸ்ட் கொடுக்கட்டுமா? நீ செஞ்சது நாயக்குக்கு தான், ஆனா எடுத்தது நான். நாயக் எனக்கு அண்ணனோ தம்பியோ கிடையாது, நல்ல மனுஷன். நீயோ கெட்டவன். உன்னை கொலை பண்ணணும்னா அவன் உயிரோட இருக்கணும். சோ அவனுக்காக நான் சாவறதுக்கு ரெடி. அவனும் நீயும் சேர்ந்துகிட்டு எங்களை முட்டாளாங்கிட்டீங்கல்ல. நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன்னை மேல அனுப்பி வைக்கிற. என் போன் எங்க இருக்கு? அந்த நாயக் போற வேகத்தை பார்த்தா ராவத்தை கொல்ல போறேன்னு நினைக்கிறேன்.
நாயக் செத்து போயிட்டான் பாய். நாயக் செத்து போயிட்டான். சூப்பர்னா, இவனையும் போட்டு தள்ளிடுனா, இல்லனா ஜனங்க இவனை நாய்க்கு ஆக்கிடுவாங்க, உள்ள கொண்டுடுவாங்க. அவன் கருகி போயிட்டான், நீ செதற போற. ஏய், அந்த பாம் ஜாக்கெட் இவனுக்கு போடுங்கடா. ஹாப்பியா போய் சேரு. பேத்தனமா அடிக்கிறண்டா, எனக்கு ஒண்ணுக்கே வந்து கல்கத்தா அடி வாங்கின, இனிமே தமிழ்நாட்டு அடிய வாங்க. ஜாக்கெட் இவனுக்கு போறானே, நமக்கு சாக்லேட், இவருக்கு ஜாக்கெட். சுனாமியும் புயலும் சேர்ந்து அடிச்ச மாதிரி சதறி கிடக்குறாங்க சார். என்னாச்சு ராவத் சார்? எங்க வெடிச்சு போயிட்டார் சார். வெடிச்சு போயிட்டாரா? ஆமா சார், வெடிச்சு போயிட்டாரு. வெடிச்சு போறதுக்கு அவர் என்ன லட்சுமி வெடியா? லட்சுமி வெடி வெடிச்சா பேப்பராது மிஞ்சு சார். இங்க அது கூட இல்ல சார். வெடிக்க வச்சது யாரு? நாயக் சார். இப்ப ரெண்டு நாயக் இருக்காங்க, அதுல யாரு? அதுல ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்த. இப்பவாவது லூஸ் டாக் விட்டீங்கன்னா உருப்பிடுவ, இல்லனா அவன மாதிரி வெடி சதறிடுவ. எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். தெரியலன்னா அப்ப இங்க நீ என்ன செஞ்சுகிட்டு இருக்க சார்? இங்க உடஞ்சு போன எலும்பு சேர்க்கிற புத்தூர் தைல கிடைக்கணும் சார். அதுக்குதான் இந்த புத்தூருக்கு வந்திருக்க சார். புத்தூர் இருக்கிறது சித்தூர்ல, இது கல்கத்தா. சார் இவன் ஒரு முட்டாள் சார். சித்தூருக்கு டிக்கெட் எடுக்க சொன்னா கல்கத்தாக்கு எடுத்துட்டான் சார். டேய், இது கல்கத்தா வேண்டா. இப்ப சித்தூருக்கு போறதுக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு எந்த புத்தூருக்கு போறது? ஒருத்தன் வெடிச்சு போயிட்டான், பார்த்தவங்க ஓடி போயிட்டாங்க. நாம சாட்சி சொன்னா செல்லாது, அதனால ஒரு காரியம் பண்ணலாம் சார். சரியான சாட்சிகள் இல்லன்னு கேஸ க்ளோஸ் பண்ணிடலாம். எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா தண்ணி அடிக்கலாம். இது இப்படிதான் போகும்னு எனக்கு அப்பவே தெரியும். ஹாய் தனலட்சுமி, ஐ அம் கமிங். யா ஏய் ஜிலேபே, எல்லா குழப்பமும் தீந்துருச்சுல. நாங்க ஊரு போய் சேர்றதுக்குள்ள வேற குழப்பம் வந்துடாத. வேற என்ன குழப்பம் வர போது பெரியப்பா? இவங்க கல்யாணத்தை அப்படியே என் கல்யாணத்தையும் பண்ணி வச்சிருக்க சார். மோடி கல்யாணத்தை பத்தி பேசுறேன்.
சரி, யாரும் எடுக்க தயங்குற ரிஸ்க் எடுத்து என் லைஃப காப்பாத்திருக்க, உன்னை என்னைக்கு மறக்க மாட்டேன். பிரதர், இதை நான் உனக்காக செய்யல, உன்னை நேசிக்கிறவங்களுக்காக செஞ்சேன். நீ நல்லா இருக்கணும். தேங்க்யூ. காந்தி நகர் மக்களை காலி பண்ண சொல்லி சம்மனம் சிங்களாமே, அது கவர்மெண்ட் இடம். அதான் கவர்மெண்ட்டுக்காக மக்கள் இருக்க மாட்டாங்க, மக்களுக்காக தான் கவர்மெண்ட் இருக்கணும். Yeah.